வாங்க 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 எல்லாரும் வாங்க வணக்கம் வணக்கம் எங்களுக்கு உங்க சேர்மனை பார்க்கணும் வாங்க உள்ள வாங்க சார்தா எங்க காலேஜோட சேர்மன் எல்லா சேனல்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு வெல்கம் வெல்கம் சமீப காலத்துல உங்க காலேஜ் பண்ண சாதனையை பத்தி உங்களை இன்டர்வியூ பண்ணலாம்னு வந்திருக்கோம் சார் நீங்க இன்டர்வியூ பண்ண வேண்டியது என்ன இல்ல என்னடா எங்களோட டீச்சர்ஸ் தான் எஸ் ஒரு காலேஜ் டாப்ல வருதுனா அதுக்கு காரணம் டீச்சர்ஸ் தான் அதே மாதிரி எங்க காலேஜ்லயும் ஒருத்தர் இருக்காரு எல்லாரும் வாங்க அவரை அறிமுகப்படுத்துறேன் இங்க வாப்பா என்ன பாலா இது மரத்து மேல உட்காந்து பாட்டு சொல்லி கொடுக்குற சார் பசங்க ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வர்றதுக்காக மாஸ்டருங்க எல்லாம் ஸ்டேஜ் மேல நின்னு பாடம் எடுப்பாங்க அதே மாதிரி இவங்க இன்னும் உயரத்துக்கு வர்றதுக்காக நான் இன்னும் மேல நின்னு பாடம் எடுத்துட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா உச்சஸ்தரம் உச்சமான இடத்துல நின்னாதான் நல்லா வரும் உங்க காலேஜ் எதனால நம்பர் ஒன்னா இருக்குன்னு இப்ப புரியுது சார் கரெக்ட் தாமா அதனாலதான் இவனை இன்டர்வியூ பண்ண சொன்ன பண்ணிக்க சார் என்ன பத்தி ஜனங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இன்டர்வியூல நீங்களே கொடுத்தா போதும் ஏனா ஒரு ஹோட்டல் சாப்பாடு ருசியா இருந்துச்சுன்னா ஓனர் தான் இன்டர்வியூ பண்ணுவாங்கல தவிர சமயக்காரன் இன்டர்வியூ பண்ண மாட்டாங்க அதனால உங்கள தான் இன்டர்வியூ பண்ணனும் இன்டர்வியூ கொடுங்க கலக்கு கலக்கு கலக்குங்க ஒரு குடும்பத்துக்கு நல்ல அப்பா தேவை ஒரு சமூகத்துக்கு நல்ல ஆசிரியர் தேவை நல்ல தேசம் உருவாகணும்னா ஒரு நல்ல தலைவன் தேவை அதே மாதிரி ஒரு நல்ல காலேஜ் உருவாகணும்னா ஒரு நல்ல மாஸ்டர் வேணும் அவர் ஜாயின் பண்ண ஒரு வருஷத்திலேயே அவரோட திறமை அவர் காட்டிட்டாரு எங்க காலேஜ்னால இப்ப பல காலேஜுகள் மூட வேண்டியதாயிடுச்சு கலையை சொல்லி கொடுக்குறன்னு கொலை செய்யற காலேஜ் எல்லாம் இனிமே அட்ரஸ் இல்லாம போயிடும் இதை யாரும் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லல என் பாலாவை பாராட்டுறதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன் என்ன நிறுத்துங்க இந்தியால இருந்து லண்டன் வரைக்கும் அரங்கேற்றம் பண்ணும்போது வயசாயிருக்கும் டான்ஸ் எப்படி ஆடணும்னு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் Thank you.
காலு கொஞ்சம் நகர்ந்திருந்தா உன் முகம் பேந்திருக்கும். டான்ஸ்னா இது. ரொம்ப சூப்பரா பண்ணீங்கம்மா. ஆனா நீங்க நினைக்கிற ரேஞ்சுக்கு நமக்கு ஒரு மாஸ்டர் கிடைக்கணும்னா இவங்களால அது முடியாது. ஒவ்வொரு வாரமும் சித்தாரா இன்டர்நேஷனல் செவன் ஸ்டார் ஹோட்டல்ல வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளும் கார் பார்க்கிங் ஃபுல்லு. ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுங்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. எல்லாம் பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்குங்க. எதுக்கு? யாரோ கிருஷ்ணநாமா செம்ம டான்சரு. போவோம் பாப்போம். நீங்க நினைக்கிற அளவுக்கு அவங்க இருந்தான்னா அவரையே கூட்டிட்டு வந்து இங்க மாஸ்டரா சேர்ப்போம். நான் எதிர்பார்க்கிற ரேஞ்சுக்கு ஒருத்தன் இருப்பானா? சிந்தலா கையில் வந்ததா பானத்து என் பெண்ணிலா உல்லாசமாய் உரசுக்குதா சந்தோஷ செய்தி சொல்லுதா ஓ சிந்தலா கையில் வந்ததா பானத்து என் பெண்ணிலா உல்லாசமாய் உரசுத்துதா சந்தோஷ சேவி சொல்லுதா கையில் வந்ததா பானத்து என் பெண்டிலா உல்லாசமாய் உரசுத்துதா சந்தோஷ சேதி சொல்லுதா கையில் வந்ததா பானத்து என் பெண்ணிலா உல்லாசமாய் உரசுத்துதா சந்தோஷ சேதி சொல்லுதா
மேடம் ஐ அம் கிரிஷ் கிருஷ்ணா கிருஷ்ணா சரளா சுப்பிரமணியம் ஐ அம் சாமுண்டேஸ்வரி ஹலோ எங்க மேடம் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா எனக்கு எல்லாம் தெரியும் அவங்கள பத்தி முழுசாவே தெரியும் அவங்க ஒரு சலங்கை ஒளி நீ ஒன்னு சாதாரணமான ஆள் கிடையாதே உன்னை ஃபாலோ பண்ற உன்னோட ஃபேன்ஸ் வச்சு பாக்கும்போது நீ தமிழ்நாட்டுக்கே ஃபேமஸான ஆள் மாதிரி தெரியுதே நான் தமிழ்நாட்டுக்கு ஃபேமஸ் நீங்க ஆல் இந்தியா ஃபேமஸ் அந்த கதையில இப்போ எதுக்கு சரி என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க நீ என்னோட காலேஜ்ல டான்ஸ் மாஸ்டரா வந்து சேரணும் என் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் உன்னோட ரேஞ்சுக்கு நீ மாத்தணும் எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு டேக் திஸ் பிளாங்க் செக் நான் ஏதோ திமிர்ல இதெல்லாம் பேசுறேன்னு நினைக்காத கலை என் உயிர் டான்ஸ் என் உலகம் அதனால மட்டும்தான் ஏன் காலேஜ்ல ஜாயின் பண்ண உன்னை கூப்பிட்டுருக்கேன் அப்பதான் நான் நினைச்ச மாதிரி என் காலேஜ் மாறும் என்ன சொல்ற பணத்துக்காகன்னு சொல்லிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் இதுக்கு ஒத்துருக்கவே மாட்டேன் கலை மேல வச்சிருக்கிற மரியாதை காலேஜ் மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் அது எல்லாமே உங்க கண்ணல ரொம்ப நல்லாவே தெரியுது அதுக்காக மட்டுமே ஒத்துக்கறேன் நீ என் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டினா உன் டான்ஸ பாக்கிறதுக்காகவே என் காலேஜ்க்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த கல்யாணி காலேஜ் இருக்கிற இடம் தெரியாம போயிடும் மனுஷன் ஆசைப்படுறான் கடவுள் நிறைவேற்றான் என்னால முடிஞ்சதெல்லாம் நான் செய்யறேன் ஆனா ஒரு கண்டிஷன் நான் எப்ப வேணா வருவேன் எப்ப வேணா போவேன் யாரும் கேள்வி கேட்க கூடாது ஐ வாண்ட் டு பீ எ ஃப்ரீலான்சர் ஓகே ஓகே நாளைல இருந்து நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன் மேடம் அம்மா ஒரு சின்ன சஜஷன் உங்க லிப்ஸ்க்கு லைட் ஷேடா இருந்துச்சுனா இன்னும் கிளாமரா இருந்திருப்பீங்க என்ன ஷேட்ஸ் வைக்கணும்னு எனக்கு தெரியும் அடேங்கப்பா தன்னன்னா தானன்னன்னா யாரா யாரா அந்த நாயகரே நான்தான் நாயகர் என்ன விஷயம் சொல்லு அம்மா நீ யாரு நீ கட்டினது கூல் ட்ரிங்க்ஸ் ஃபேக்டரி தான் நான் வாய மூடிக்கிட்டு இருந்தேன் அது சாராய ஃபேக்டரி அதுவும் இந்த இசைக்கல்லூரிக்கு பக்கத்திலேயே ச்சே அதுக்காக தான் ஸ்டேய வாங்குனேன் அந்த ஃபேக்டரிய தரக்க நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் நீ ஒத்துக்காம போனதுனால எனக்கு வந்த நஷ்டம் எவ்வளவு தெரியுமா 20 கோடி ரூபாய் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் அது உள்ளமையா ரெண்டாவது பொண்டாட்டி ரெண்டு மாசமா என்கிட்ட பேசவே இல்ல பேசலன்னா அர்த்தம் தெரியுமா உனக்கு இத பாரு நீ இல்ல உன் தாத்தனுக்கு தாத்தா வந்தாலும் சரி என் ஃபேக்டரிய நான் இங்க கண்டிப்பா தொலைதே தீருவேன் தொலைதே சீல வச்ச ஃபேக்டரி தரக்க முடியாதா தரக்க முடியும் சார் தரக்க முடியும் அப்படி போறா செல்லம் ஆமா இந்த ஐடியா சொன்னது யாரு நீயா ஆமா இவ யாரு சார் உங்க பர்சனாலிட்டிக்கு சாராய ஃபேக்டரி பங்களிங் கோல்ட் தான் ஒத்து வரோம் அத விட்டு மியூசிக் காலேஜ் ஆரம்பிச்சினா அந்த சரஸ்வதி தேவி நேரா வந்து சூளம் எடுத்து ஓங்கி குத்துவாங்க நீ கரெக்ட்டா சொன்னபா டேய் மரியாதையா ஸ்டேவ திரும்ப வாங்கிடு இல்லன்னு போய் என் ஃபேக்டரி ஓபன் ஆயிடும் உன் காலேஜ் க்ளோஸ் ஆயிடும் அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓடி வந்து உனக்கு சாவ மேல வாச்சிருவாங்க யோ என்னையா சும்மா பேசிட்டு இருக்க எங்க சேர்மனை பார்த்தா உனக்கு கேன பை மாதிரி தெரியுதா இல்ல எதுக்கு உதவாத புறம்போக்கு மாதிரி தெரியுதா இல்ல வெறும் வக்கீல் மட்டும் தின்ற கால மாடு மாதிரி தெரியுதா என்னையா நினைச்ச நீ இவரை பத்தி பாலா கொஞ்சம் இருங்க சார் என்னது நீ ஃபேக்டரி கட்டுவியா இவர் கீழ் கோர்ட்ல வாங்கி வச்சிருக்க ஸ்டேய நீ ஹை கோர்ட்டுக்கு போய் தூள் தூளா உடைச்சுவியா நிஜம்தா ஹை கோர்ட்டுக்கு தான் போலாமே இந்த ஐடியாவை ஏன்டா எனக்கு முன்னாடியே சொல்லல பரதேசி பயல இங்க பாருங்க சார் உங்களுக்கு தைரியம் இருந்தா 17 ஆம் தேதி காலையில 11 மணிக்கு பூமி பூஜை பண்ணி பாருங்க அப்படி பண்ணீங்கனா உங்களுக்கு யோகம் தான் என்ன அந்த நாள் நீங்க ஓபன் பண்றீங்களா அந்த நாள் என்ன பெரிய பவர்ஃபுல்லான நாளா அப்படி போறா செல்ல ஏ செல்ல நீ சொன்ன மாதிரி நான் ஹை கோர்ட்டுக்கு போக தான் போறேன் ஸ்டே வாங்கிட்டு தான் வர போறேன் நீ சொன்ன அன்னைக்கே நான் ஃபேக்டரிய ஓபன் பண்றேன் அத எதிர்க்க வர்றவங்கள நான் நெருக்கு நெருக்கு நெருக்கிறேன் அன்னைக்கு நீ வேலைக்கு வந்தறத என்ன இல்லன்னு வெய் உன்னை சேர்த்து நெருக்கிடுவேன் ஏய் வண்டி எடுங்கடா சார் பாத்தீங்களா சார் எப்படி அனுப்பிட்ட அனுப்பிட்ட என்னையும் மொத்தமா அனுப்பிடுவ போல இருக்கு நீ ஏன் ஆளா இருந்துகிட்டு அவங்களுக்கு சாதகமா பேசி அவங்களுக்கு ரூட்டையும் சொல்லி கொடுத்து டேட்டையும் சொல்லி கொடுத்து என் வாழ்க்கையை முடிச்சிட்டியடா பயப்படாதீங்க சார் யாம் இருக்க பயமேன் ஏதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் எங்க பாக்குறது போனவன் திரும்பி வந்து மொத்தமா தீத்துருவான்
பப்ளிசிட்டில உங்க போட்டோ பக்கத்துல என்னோட சின்ன குட் மார்னிங் மேடம் இன்னில இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா எஸ் மேடம் இங்க பாரு ஒன்ன நம்பிதா நான் ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்கேன் டேக் கேர் மேடம் நான் சொல்றத நல்லா கேட்டுங்க நான் செய்ய போற விஷயத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஆனா கொஞ்ச நாள்லயே இந்த காலேஜ் எந்த ரேஞ்சுக்கு போக போகுதுன்னு நீங்களே பார்க்க போறீங்க நம்ம காலேஜோட ப்ரமோஷனுக்காக எல்லா சேனல்ஸ் இன்வைட் பண்ணிருக்கேன் யூ மீன் டிவி இன்டர்வியூ எஸ் ஒரு சின்ன சஜஷன் இந்த சாரிக்கு ஜாக்கெட் பீகாக் ப்ளூவா இருந்தா உங்க அழகுக்கு இன்னும் அழகு சேர்த்திருக்கும் அப்ப நீங்க நடந்தீங்கன்னா தாஜ்மஹால் முன்னாடி மும்தாஜ் நாட்டி ஆடுற மாதிரி அசத்தலா இருந்திருக்கும் நீங்க சிரிச்சீங்கன்னா நீ கொஞ்சம் ஓவரா பேசுற இதா மேடம் என் பிரச்சனையே ரொம்ப அழகானவங்கள பார்த்தேன்னா மனசுல பட்டதை அப்படியே சொல்லிடுவேன் இப்படி 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 பேசுறது தான் என் ஸ்டைல் மேடம் எஸ் மேடம் நீங்க சொன்ன மாதிரி இன்டர்வியூக்கு உங்க ரூம்ல ரெடி பண்ணிருக்கோம் நீங்க வந்தீங்கன்னா யா ஐ அம் ரெடி இந்த ட்ரெஸ்லயே வர போறீங்க ஆமா ஏ நல்ல இல்ல கேமராக்கு இந்த சாரிக்கு பீகாக் கலர்ல ப்ளௌஸ் இருந்திருந்தா இன்னும் அழகா இருக்கும் ஹலோ மேடம் எஸ் நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன் உங்களை சந்தோஷப்படுத்திட்டேன் என்ன 1000 ஸ்டூடண்ட்ஸ் சேர்ந்தாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன் எனக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணுதான் அந்த கல்யாணி காலேஜ் சேர்மனோட பொண்ணு கல்யாணி ஏன் காலேஜ் ஸ்டூடண்டா மாறணும் அப்பதான் எனக்கு சந்தோஷம் அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லுங்க இப்பதான் எம்பிஏ முடிச்சிட்டு டெல்லியில இருந்து இங்க வந்திருக்கா வந்துட்டல்ல இனி மேட்டர் எங்கிட்ட விட்டுருங்க குறிப்பாத்து அடிச்சனவங்களே அந்த காலேஜ் சொந்தக்காரி இந்த காலேஜ் ஸ்டூடண்ட் ஆயிடுவா குறிப்பாத்து அடிக்கிறதுக்கு நீ என்ன வேட்டக்காரனா இல்ல வீரப்பனா அதுக்கு மேல மேடம் ஒரு சின்ன சஜஷன் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது நான் சொல்ல வந்தது உங்க அழக பத்தி இல்ல செக்க பத்தி டும்மாகும் தான் நினைச்சேன் ஆனா கேஷ் ஆயிடுச்சே சொல்லி அடிப்பே நடி அடிஜனு நனத்தி அடிதான் நடி ஏய் ஜிப்ப போடியா சார் என்ன குடும்பம் சார் இதெல்லாம் கண்ணு முன்னாடி பெத்த போட்டு தண்ணி அடிக்க போது அதை பார்த்து சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சிய சொல்றதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்களா என்ன இது நம்ம கலாச்சாரத்தை அழிச்சிரும் சார் எங்க மொத்தமும் அழிஞ்சாச்சு
ஃபுல் பாட்டில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஆஃபுக்கு வந்து குவார்ட்டருக்கு மாறிடுச்சு. போன தடவை இவன் வந்தப்போ ரெண்டு பெகுக்கு மேல அடிக்கக்கூடாதுன்னு சொன்னான். இப்போ அதுவும் கூடாதுன்னு சொல்றாடா. இப்போ நான் அடிச்சானா அவளும் என் கூட சேர்ந்து அடிப்பாளாம். சூப்பர். உங்களை மாதிரியான ஆளுங்களை எல்லாம் பொண்டாட்டியால கூட மாத்த முடியாது. பெத்த பொண்ணால மட்டும்தான் மாத்த முடியும். ரொம்ப கரெக்டா பண்ணீங்க ஜி. ஜியா? என் பாசோட பொண்ணுக்கு நான் குடுக்கற மரியாதை ஜி. ஆ நல்லா கொடுத்த மரியாதை எனக்கு. ஆப்பா நீ உஷாரா பாகிஸ்தான் கூடயே போய் சேர்ந்துட்ட பாத்தியா? பாலா பாகிஸ்தானி கிடையாது, இந்தியக்காரர் தான், நம்ம ஆளு தான். அப்பா எனக்கு இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு இருக்கிற சுகருக்கு பிபிக்கு இதெல்லாம் சாப்பிட கூடாதுப்பா, ப்ளீஸ். நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் குடிக்க போறேன்? குடிப்பமா? ஆனா ஒரே பெக்கு தான். அப்ப நான் கூட வேணா வேணா வேணா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னமா. குட் பாய். இதான் சார் குவார்டர் சென்டிமெண்ட், டாட்டர் சென்டிமெண்ட் சார். வேண்டாம் பாலா, குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. இது பாலா இல்லப்பா, நான் தான். அம்மாடி குடிங்க. உண்மையாவா? குடிக்காம தூக்கத்தை கெடுக்கறத விட குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குங்க. குடிங்க, ஆனா எனக்கு ஒரு நாள் மட்டும்தான். அது பாடுது ராகமே, அசையும் இலைகளோ போடுது தாளமே. ஜகமே பாட்டு கச்சேரி, மனமே பாட்டு நம்பாரி. ஜகமே பாட்டு கச்சேரி, மனமே பாட்டு நம்பாரி. வீசும் காற்று அது பாடுது ராகமே, அசையும் இலைகளோ போடுது தாளமே. ஜகமே பாட்டு கச்சேரி, மனமே பாட்டு நம்பாரி. கல கல ஜல 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 நதியின் நடையில் அங்கே சங்கீதமே இல்லையா. சல 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 சலவென சிந்தும் துளியில் வானின் இசை பாடலே. வயல்வெளியினிலே வேலை சமயத்திலே தோன்றிய பாட்டுதான் நாட்டுப்புற பாடலே. ஜகமே பாட்டு கச்சேரி, மனமே பாட்டு நம்பாரி. வீசும் காற்று அது பாடுது ராகமே, ஜகமே பாட்டு கச்சேரி, மனமே பாட்டு நம்பாரி.
ஜன ஜன கண 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 கோவில் மணியில் இல்லையா ஓங்கார ராகங்கள் டக 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 டிக 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 இதய துடிப்பில் உண்டே ஓங்கார ராகமே சிறு குழந்தைகளின் மழலை சிரிப்பினிலே மனதை மயக்கிடும் சரிகம இல்லையா ஜகமே பாட்டு கச்சேரி மனமே பாட்டு நம்பாரி வீசும் காற்று அது பாடுது ராகமே அசையும் இலைகளோ போடுது தாளமே ஜகமே பாட்டு கச்சேரி மனமே பாட்டு நம்பாரி ஜகமே பாட்டு கச்சேரி மனமே பாட்டு நம்பாரி விஸ்கில இருக்கிற போதை அதிகமா உன் பாட்டுல இருக்கன்னு நீ அதை நிரூபிச்சுட்ட பாலா. குடிக்கலன்னா எங்க அப்பா வால நிம்மதியா தூங்கவே முடியாது. உன் பாட்டுனால அவர் தூங்கிட்டாரு. சூப்பர். போதும் தம்பி, இப்பவே நிறைய கொடுத்துட்டீங்க. கூட பிறந்தவங்களே மறந்து போற இந்த காலத்துல காலநிலை இருக்கிறவங்களுக்கு நீ சம்பாதிக்கிற எல்லா காசையும் கொடுக்கறத நினைக்கும் போது உண்மையிலேயே நீ பெரிய ஆளுதான்பா. நீ செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக அந்த கடவுளே உனக்கு துணை இருப்பாருப்பா. இன்னைக்கு தானே அந்த குரங்கு போய் ஃபேக்டரியை ஓபன் பண்ணணும்னு சொன்னா. இன்னும் ஆளை காணுமே. இங்க வர்றா செல்லம். அதான் 16ஆம் தேதி ராத்திரி என் ரெண்டாவது பொண்டாட்டியோட பிறந்த நாள். படுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சா, இந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன். சரி பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலான்னு என் மனசை மாத்திக்கிட்டேன். என் குடும்ப ஜோசியரை கூப்பிட்டு இன்னொரு நல்ல முகூர்த்தமா பார்த்து அன்னைக்கு வச்சுக்கிறேன். ஆனா சாராய ஃபேக்டரிய துறக்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏண்டா நாராயணா, உண்மையாவே இவன் தான் ஆளுங்களை அடிச்சவனா? சார், இவன் பாக்குறதுக்கு தான் எலி. ஃபைட்டிங் ஆரம்பிச்சானா சுனாமி. அம்மா, நான் சொல்றத நம்பலன்னா ஹாஸ்பிடல்ல இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்டே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுங்கோ பிராணங்கோப்பா. ஏடா என்னடா இதெல்லாம்? டேய் டேய் டேய்ச்சுக்க மொத்தமா டேமேஜ் பண்ணிட்டானே. எல்லாருக்கும் எல்லா பார்ட்டும் டேமேஜ் சார். ஒண்ணு தேற மாதிரி தெரியல. ஒவ்வொன்னத்தையும் ஜாயின் பண்றதுக்குள்ள ஏன் உயிர் போயிடுச்சு சார்? அம்மா, இவன் என்ன ஏ ஸ்டாண்டிங் பேசஞ்சரா? எல்லாரும் அவங்க உன்னால படுக்க முடியாதா? அவங்க எல்லாரும் நின்னுட்டு அடி வாங்கி கீழே விழுந்தாங்க. இவனை கீழே வச்சே அடிச்சு இந்த மாதிரி ஆகிட்டான். அம்மா, அறது ரொம்ப கஷ்டம். போய் முதல்ல வாய கழுவு. ஏடா நாராயணா, இவங்க எல்லாரையும் அடிச்சது அந்த பையன் தானா? அவனே தான் சார். அது மட்டும் இல்ல, ஃபேக்டரி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இதே கதிதான்னு சொன்னா சார். பாய் மூடு, எல்லாம் எனக்கு தெரியும். என்ன தொட்டா நான் அவங்களை சும்மா விட்டுருவேன். நாளே டேஞ்சர். நாளைக்கு அவனை போடுறதுக்கு ஏன் தூத்துக்குடியில இருக்க நல்ல திறமையானவங்கள நாளைக்கே இறக்குறேன். அவனுங்களை வச்சு அந்த பையனை என் கண்ணு முன்னாலே கும்பு கும்புன்னு கும்புறேன். அவனுங்க கைய வச்சா 10 ஜென்மத்துக்கு அவன் அந்த வழிய மறக்க மாட்டான். என்ன விடுங்கடா, என்ன விடுங்கடா. ஏதோ தெரியாம அடிச்சதுக்காக என்ன எதுக்காகடா எல்லாருமா சேர்ந்து தூக்கிட்டு வரீங்க? என்ன விடுங்கடா. டேய் எனக்கு பயமா இருக்குடா. என்ன விடுங்கடா. டேய் சொன்னா கேளுங்கடா. டேய் டேய் ஏம்மா, உன்னை போட்டு தரதுக்காக நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இவனை அடி, உன்னை நான் வெளியே விட்டுறேன். ஏன் ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்த உண்மையான ரவுடிங்க சிட்டி ரவுடி இல்ல. இவனு கிட்ட மோதி பாரு, அப்ப தெரியும் உனக்கு. இந்த நாயகர் கிட்ட மோதினா உன் பருப்ப எடுத்துருவேன். அங்கே என்ன அடி அடின்னு அடிச்சு எல்லாருமா சேர்ந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க சார். இதுக்கு மேல நீங்க என்ன அடிச்சுக்கணும் வைங்க, என் உசிர போயிடும் சார். உயிர் மேல உனக்கு இவ்வளவு பயம் இருக்குல்ல, எனக்கு அது போதுண்டா. இப்போ அது தெரியுதுல்ல இந்த நாயகரோட பவரு. சாதாரணமா அடிக்கல சார். இந்த சார் இருக்காரு, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அடிச்சாரு சார். நான் கூட அந்த மாதிரி தான் சார் போய் விழுந்தேன். இதோ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் வந்தாங்க. இப்படி 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 வலியில நானும் இந்த மாதிரி தான் சார் போய் அங்க விழுந்தேன்.
அதோ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் சார் நாலு பேர் ஒரே டைம்ல வந்தாங்க நான் இந்த மாதிரி சேர் சுத்தி ஓடன ஓடி 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 இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி கண்ணு திறங்க சார் கண்ணு திறந்தானே எல்லாம் உண்மை தெரியும் பாருங்க பாருங்க சார் பாக்கிறதுக்கு அத என்ன கேமரா நேர்சடா நான் பார்க்க மாட்டேன் சார் சார் பாருங்க சார் அதுக்கு அப்புறம் அந்த மூணு பேரை எப்படி அடிச்சாங்க தெரியுமா நீங்க கரெக்ட்டா பார்க்க வேண்டிய இடத்துல இதான் சார் நான் பார்க்க மாட்டேன் நான் பார்க்க மாட்டேன் நான் பார்க்க மாட்டேன் பிரச்சனை விடுங்க எங்க பாஸ் சௌத்ரி சார் இருக்காரு அவரும் இதே மாதிரி தான் சார் உட்கார்ந்துட்டு இருந்தாரு நான் வரல அந்த சௌத்ரியோட கரெக்டர் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னா சொல்ல கூடாது சார் நான் உட்காரவே இல்ல நிக்கிறேன் இந்த பார் நின்னுட்டு இருந்த என்னோட பாஸ் எப்படியோ அடிக்கணும்னு முடிவு பண்ணல நான் உட்கார்ந்துட்டேன் டேய் இதெல்லாம் வெறும் ட்ரைலர் மட்டும்தான் இன்னொரு தடவை எங்க சௌத்ரி சார் பக்கம் வந்த பாட கட்டி பரலோகத்துக்கு அனுப்பிச்சிருவேன் ஞாபகத்துல வச்சுக்க ஏமோ இவன் சாதாரணமான ஆள் இல்ல இதுக்கு மேல எதுக்கு நான் அந்த இடம் வச்சுக்கிட்டு மாவாடுறதுக்கா வேணாம் எனக்கு அந்த இடமே வேணாம் நீ எங்க கூட்டிட்டு வந்தாலும் நம்பர் 1 பிளேஸ்க்கு தான் கூட்டிட்டு வருவ. எஸ் எனக்கு எப்பவுமே நம்பர் 1 ஆ இருக்கிறது தான் பிடிக்கும். நான் பிறந்தது ஜனவரி 1st. நான் போடுற Dress-ல இருந்து எனக்கு வரப்புற ஹஸ்பண்ட் வரைக்கும் எல்லாமே நம்பர் 1 ஆ தான் இருக்கணும். ஹலோ என்ன நின்னுகிட்ட தூங்குறீங்களா இல்ல இல்ல உன்னை பார்த்ததும் மயங்கிட்ட போல ஹாமா கிருஷ்ணா நீ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் ஆச்சே உன்னை பார்த்ததும் அவளுக்கு கரண்ட் பாஸ் ஆயிருக்கும் அப்படியே எடுத்ததும் பொண்ணு அப்படியே ஷாக் ஆயிருப்பா கம் ஆன் லெட்ஸ் கோ என்னடி ஆச்சு என்னடி அப்படி பார்க்கறவன இந்த மாதிரி நீ யாரையும் பார்த்ததே இல்லையே அவரை பார்த்தா அப்படியே காலேஜ் மாஸ்டர் பாலா மாதிரியே இருக்காரு சேம் டிட்டு அவரே மாதிரியே இருக்காரு ஆனா ஒரு சின்ன டிஃபரண்ட் இருக்கு இங்க பல சித்தார் இவர் அப்படி கிட்டார் பில் ஐயோ சினிமாக்கு டைம் ஆயிடுச்சு கண்டிப்பா படம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க 2300 ஏய் எங்க இந்த பர்ஸ் என்னது பர்ஸா நான் எடுத்துட்டு தான வந்தேன் எங்க Hey man, where's my purse? Give it back. அதுல 3000 இருந்தது. Hey, what are you talking? எனக்கு தெரியும்டா. ஒரு அழகான பொண்ண பார்த்த உடனே இடிக்கிற மாதிரி கிடிச்சு பர்ஸ் அடிச்சிட்டல்ல. Hey, stop what nonsense are you talking? அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? பைரவி காலேஜ் டான்ஸ் மாஸ்டர். லட்ச கணக்குல பணத்தை கொட்டி இவர்கிட்ட ஸ்டூடண்ட்ஸ் ஆகிறதுக்கு பொண்ணுங்க எல்லாம் கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய மனுஷனை பிட் பாக்கெட்னு சொல்றியா? After all, வெறும் 3000 ரூபாய். இவர் போட்டுக்க ஷூவோட ரேட் என்னன்னு தெரியுமா உனக்கு நவீனா 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 கூல் 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 அவங்க கன்ஃபியூஷன்ல டென்ஷனா இருப்பாங்க நோ எனக்கு நல்லா தெரியும் நீ எடிச்சதுக்கு அப்புறம் என்னோட பர்ஸ் உன்னோட பர்ஸ் கார்ல இருக்கு சாதாரணமா என்ன பாக்குற பொண்ணுங்க எல்லாம் ஹார்ட் தான் மிஸ் ஆச்சுன்னு சொல்வாங்க இவன் என்னடா பர்ஸ் மிஸ் ஆச்சுன்னு சொல்றாளே பாலா
ஹலோ, எதுக்காக இப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தம்பி யாராவது இருக்காங்களா? நமக்கு அந்த பிரச்சனையே இல்ல, அதனாலதான் இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். ஆனா நீங்க அவரை மாதிரி இருக்கீங்களே. அவர் எவரு? அதான் இந்த மாஸ்டர் கிருஷ்ணா. ஆ, பைரவி காலேஜ் டான்ஸ் மாஸ்டர் என்ன மாதிரியா இருக்காருன்னு விஸ்வா கூட என்கிட்ட சொன்னான். அவனை நீங்களும் பாத்தீங்களா? ஆ, பார்த்தேன். அவ என்ன மாதிரி அழகா ஸ்டைலா இருக்கானே? ஸ்டைலா? அவருடைய ஸ்டைல், ஸ்மைல், அவருடைய லுக், அவருடைய வாக், அதெல்லாம் சரியான கிக். அதெல்லாம் உங்ககிட்ட இல்லவே இல்ல பிரதர். கட்டுப்பாய் போயிட்டான். கல்யாணி, கல்யாணி. ஆ, என்னச்சு? கொஞ்சம் சீக்கிரமா வா கல்யாணி, வா வா வா. இதானே நீ சொன்ன டேஷிங் ஹீரோ? ஆ, ஷாப்ல பார்த்த அந்த ஹீரோ இவரே தான். பல, இந்த மாதிரி உனால டான்ஸ் பண்ண முடியுமா? சித்தார் வாசிக்கிறவங்க கிட்ட கிட்டார் வாசிக்க சொல்றது நியாயமே இல்ல. அவன் பெரிய டான்சர், நான் பெரிய சிங்கர். அவனுக்கு அவன் பெரிய ஆளு, எனக்கு நான் பெரிய ஆளு. அது சரி, அவன் இடிச்ச இடியில உனக்குள்ள ஏதோ டேமேஜ் ஆயிருக்க. டேமேஜா? அப்படினா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு புலம்புறத விட, கிருஷ்ணா எந்த இடத்துல இருக்கானோ நேரா அங்க போய் அவங்கிட்ட டான்ஸ கத்துக்கிட்டு இந்த காலேஜ்ல அரங்கேற்றம் நடத்தி அந்த காலேஜ் மேடத்தை சீஃப் கெஸ்டா கூட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? நோ இல்யூஷன்ஸ். நான் சௌத்திரோட பொண்ணுன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா அந்த காலேஜ்ல என்ன கால கூட வைக்க விட மாட்டாங்க. அப்ப போகணும்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணியாச்சு. என்ன பண்ணலன்னு சொல்லு பாலா. நீ எதுக்கு அங்க போய் சௌத்ரியோட பொண்ணுன்னு சொல்ற? உண்மையெல்லாம் மறைச்சிட்டு அந்த காலேஜ்ல போய் சேர்ந்துரு. அப்பாக்கு தெரிஞ்சிருச்சுனா? தெரிஞ்சாதானே. இங்க பாரு, சில விஷயங்களை சொல்லிட்டு செய்யணும், சில விஷயங்களை சொல்லாம தான் செய்யணும். நாம நினைச்சது நடக்கிறதுக்காக சின்ன சின்ன தப்புகள் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. இதுக்கு மேல எதையும் யோசிக்காம செய்ய வேண்டியதா செஞ்சு முடி. குருஜி, நான் இவ்வளவு நாளா உங்களுக்கு சின்ன சின்ன ஷாக்கு தான் கொடுத்துருக்கேன், ஆனா இப்போ உங்களுக்கு பெரிய ஷாக் ஒன்று கொடுக்க போறேன். மேடம்ஸ் சாம்பர் அதோ அங்க இருக்கு. தேங்க் யூ. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீங்க உட்காருங்க மேடம். நான் நின்னுட்டா இருக்கேன். தேங்க்ஸ். நீ உட்காரு. என்ன மேடம் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் என் காலேஜ்க்கு வந்துட்டு இருக்காங்க, ஆனா நான் எப்பவுமே இந்த அளவுக்கு எமோஷனல் ஆனதில்ல. நான் உன்னை பார்த்த உடனே எனக்கே தெரியாம ஏதோ, நான் கல்யாணி காலேஜோட சேர்மன் பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னு வைங்க, அவ்வளவுதான் சீன் ஓவர். நீ எல்லா உண்மையும் மறைச்சிட்டு தான் இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் செல்லம். ஹலோ மேடம். என்னாச்சு? உன் பேரு? கல்யாணி. கல்யாணி? அழகான ராகு, அத உனக்கு பேரா வச்சிருக்காங்க? அது சரி, ஏன் காலேஜில் சேரணும்னு ஏன் முடிவெடுத்த? சேனல்ஸ்ல உங்களோட இன்டர்வியூ பார்த்தேன் மேடம். Really? ஹா, ஆமா மேடம். ஏன் இன்டர்வியூவா? ஓ, இத ஃபில் பண்ணு. பென். நீயும் லெஃப்ட் ஹேண்டா? ஹா, எஸ் மேடம். நானும் லெஃப்ட் ஹேண்ட் தான். எஸ் மேடம். கல்யாணியை கூட்டிட்டு போய் கிருஷ்ணன் மாஸ்டருக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணு. வாமா. தேங்க் யூ மேடம். Yes. Hmm.
கால்ல இருக்கிற கொலுசு கையில இருக்கிற வளையல் கழுத்துல இருக்கிற செயின் எல்லாம் கரெக்டா இருக்கானு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தறதா நல்லது. மறுபடி ஏதாவது எங்க தொலைச்சிட்டு என்ன திருடனாக்கிடாத. இந்த பொண்ணே உங்ககிட்ட டான்ஸ் கத்துக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஸ்பெஷல் ட்ரெய்னிங் கொடுக்கணும்னு மேடம் அண்டர்லைன் பண்ணி சொல்லிருக்காங்க. இப்ப மாத்திட்டு பட்டனுக்கு மாறிட்டேன் தம்பி. மேடத்துக்கிட்ட போய் சொல்லு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் எல்லாம் வொர்க் அவுட் ஆகும். நீ இன்னைக்கு போய் நாளைக்கு வா. 1 2 1 2 1 2 கல்யாணி 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 உனக்கு என்னமாச்சு? டாடி டாடி தான் உனக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். டான்ஸ் டான்ஸா? அதான் டாடி டான்ஸ். நம்ம காலேஜில் கூட டான்ஸ் ஆரம்பிச்சா எல்லா கலைகளும் ஒரே இடத்துல இருக்குமேனு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இத்தனை வருஷமா என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருந்த என் பொண்ணு என் காலேஜ பத்தி கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே. கிரேட் மா கிரேட். நாம இங்க டான்ஸ் ஆரம்பிக்கிறோம், அந்த காலேஜ இழுத்து மூடுறோம். ஹலோ, எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சா? எப்படியோ கடைசியில ஒரு சின்ன சக்சஸ். என்ன சொன்னோம் கிருஷ்ணா? திரும்ப டாஷிங் தான். அவர் கால் தடிக்கி நான் அவர் மேல விழுந்துட்டேன். இது பேரு தான் ஃபால் இன் லவ். லவ்வா? எஸ். நம்பிக்கை இல்லனா நீ இப்பவே போய் ஆராய்ச்சி பண்ணி பாரு. என்னது ஆராய்ச்சியா? ஆமா ஜி, ராத்திரி படுக்கிற நேரத்துல ரெண்டு கையும் ஒண்ணா சேர்த்து தலைக்கு கீழே வச்சுக்கிட்டு ஒரு சைடா திரும்பி படுத்துக்க. ஒரு 108 தடவை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லணும். கை ரெண்டும் அப்படியே வேர்க்கும். அப்படின்னா காதல் வந்துருச்சு. இதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேலைக்காகாது. ஆராய்ச்சி அம்மா ஆராய்ச்சி. முடியாதுன்னு சொன்னா கண்டிப்பா அதை செய்வாளுங்க. ராத்திரி படுக்கிற நேரத்துல ரெண்டு கையும் சேர்த்து தலைக்கு கீழே வச்சுக்கிட்டு ஒரு சைடா படுத்துக்க. 108 தடவை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லணும். அந்த நேரத்துல கை வேர்க்கும். வேர்த்துச்சுன்னா காதல் இதுக்கு மேல தாமதிக்காம உடனே கிருஷ்ணாவை லவ் பண்ண. உன் காதலால கிருஷ்ணாவும் இங்க வந்துட்டானு வையே, மியூசிக் அண்ட் டான்ஸும் ஒரே காலேஜ்ல வந்துரும். அப்புறம் நம்ம காலேஜ் டாப், அந்த காலேஜ் ஃப்ளாப். ஹே யோ, உடம்பு இங்க மனசு எங்கேயோ, கண்ணுக்குள்ள நடிப்பு மனசுக்குள்ள சிரிப்பு. இது ஆரம்பமா இருந்தா ஓகே, அதிகமாச்சுன்னு பையே டேஞ்சர். மனுஷனை ஏமாத்தலாம், கலையை ஏமாத்த முடியாது. டேக் கேர், கம் ஆன் கேர்ள்ஸ், கம் ஆன் கம் ஆன்.
பாட்டு ஒண்ணு பூ போட்டு இங்கே வந்ததே மங்கம்மா மங்கம்மா மந்தார முட்டு ஒண்ணு பூ போட்டு இங்கே வந்ததே பக்கம் வாமா முத்தம் தாமா நானும் நீயும் சேர்ந்தா ஜாலியோ ஜாலிதாமா மங்கம்மா மங்கம்மா மந்தார பூ ஒண்ணு வாய் பேசி வீதியில் வந்ததே இதுக்கு மேல எதுக்காக யோசிக்கிற சொல்லிடு எனக்கு பயமா இருக்கு இங்கதான் தப்பே நடக்குது இங்க பாரு காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தங்க மனசும் புறம்போக்கு மாதிரி யாரு வேணாலும் குடிசை போட்டுக்கலாம் இங்க பாரு காலேஜ்ல லவ் சொல்ல நிறைய பேர் இருக்காங்க திடீர்னு யாராவது வந்து அங்க குடிசை போட்டாங்கன்னு வையே என்ன பண்ணுவ அதுக்கப்புறம் தலையில துணியை போட்டுக்கிட்டு ஓன்னு அட வேண்டியதுதான் அந்த மாதிரிதான் பண்ண போறியா ஐயோ கடவுளே அதான் சீக்கிரமா போய் சொல்லிடு ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவனே மாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி கதவு திறந்திருக்க நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சடி அம்மா அம்மாடி அத்தாடி உன்னாலதான் நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சடி அம்மா நேத்து நீயா நீ எதுக்காக இங்க வந்த உங்களுக்காக தான் வந்த என்ன பாக்கவா லவ் லவ்வா
யார? என்னையா? மீ? அட கடவுளே, நம்ம ரெண்டு பேரும் ரூம்ல இருக்கோம், கதவு லாக்ல இருக்கு. யார் வந்தாங்களோ என்னவோ? பரவங்க கண்டிப்பா லவ்வுட கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஷோ, அதே மாதிரி அசையாம அப்படியே நில்ல. எந்த பொண்ணு வீட்டு பொண்ணியா சொல்றேன்? இந்த பொண்ணு கல்யாணி? எங்கடா போயிட்டா? ஜாக்கிங் முடிச்சுட்டு இந்த மாதிரி மரக்கலையில உட்கார்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அந்த சுகமே தனிதான்பா. ஆமா சார், ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரியவே மாட்டேங்குது. உங்க பொண்ணை பத்தி தான். என்னாச்சு சார்? ஒவ்வொரு பொண்ணோட மனசும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த புறம்போக்கு மாதிரி எவன் வேணாலும் கொட்டாய போட்டுருவான். ரொம்ப டேஞ்சரு. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உங்களோட கடமை சார். பாலா, நீ உண்மையிலேயே கிரேட் தாண்டா. நானும் இருக்கேன் பாரு. மடப்பைய மடப்பையல, முட்டாப்பைய. ஒண்ணுக்கும் உதவாத புறம்போக்கு, யாருக்கும் தேவையில்லாத கேப் மாதிரி. இந்த நிமிஷத்துல இருந்து கல்யாணிக்கு ஒரு பையனை கண்டுபிடிக்கிறதா என்னோட வேலை. சொல்லிட்டேன். திட்டு திட்டான். அண்ணா நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கும் சார். நீங்க இங்க? நாங்க டெல்லியில தான் சார் செட்டில் ஆயிருக்கோம். குழந்தை பிறந்ததும் எங்க கூட்டுறோம்னு வேண்டி இருந்தோம், அதனாலதான் அங்க வந்தோம். உங்களை பார்த்ததும் கோயில இருக்க கடவுளை நேர்ல பார்த்த மாதிரி சந்தோஷமா இருக்குண்ணா. பாப்பா பேர் என்ன? சரளம்மா. கோவிலுக்கு போய் உங்களுக்காக பூஜை பண்ணிட்டு வந்தேன். பிரசாதம் எடுங்க. Thank you பாலா, you so great. பாலா எப்பவுமே கிரேட் தான். இப்போ எந்த பாயிண்ட்ல கிரேட்? அதான் சார், கல்யாணியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு போய் கிரேட் கிரேட் சொல்லிட்டு இருக்காங்க. பாலா சார், என்னோட கல்யாணி மேல உனக்கு எவ்வளவு பாசம்? இல்லனா அவளுக்காக ஒரு நல்ல பையனை பார்க்கணும்னு என்கிட்ட சொல்லிருப்பியா? என் பொண்ணோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நீ கோயிலுக்கு போய் வேண்டியிருக்க. உண்மையிலேயே அந்த கடவுள் தான் உன்னை கிட்ட அனுப்பியிருக்கான். எனக்கு பையனை பார்க்க சொல்லி எங்க அப்பா கிட்ட நீ சொன்னியா? ஆமாமா சொன்னாமா. ரெண்டு பையனை வேற பார்த்தோம். பாலா நீ என் கூட கொஞ்சம் வாயா. இதுதான் டாக்டர் அருண், கலிபோர்னியா. சூப்பர். இந்த பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சூப்பர். இவன் ஆர்க்கிடெக்ட், நம்ம சொந்தக்காரன் தான். சூப்பர்.
இவன் டென்டிஸ்ட் என் பொண்ண தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்கான் டேய் என்னடா சூப்பர் சூப்பர்னுட்டு எத்தனை பேர் இவ கட்டிப்பா என் பொண்ணு என்ன கல்யாணியால பாஞ்சாலி டென்டல் பெட்டர் சார் ஏனா அவன் ஒரு டென்டல் நீங்க ஒரு மென்டல் சென்டிமெண்டல் சார் கரெக்ட் அப்போ இந்த மென்டலியே கன்ஃபார்ம் பண்ணிரலாம் அம்மா நீ என்னதா நினைச்சிட்டு இருக்க நீங்க நினைச்சத நான் நினைக்கிறேன் ஜி போடு வாய் மூடுறியா கிருஷ்ணாவ சீடில காமிச்சது நீ கிருஷ்ணா கிட்ட போய் டான்ஸ் கத்துக்கோன்னு சொன்னது நீ அந்த பைரவி காலேஜ்ல போய் சேரேன்னு சொன்னது நீ கிருஷ்ணாவை என்ன லவ் பண்ண சொன்னதும் நீ செய்ய வேண்டி செஞ்சதெல்லாம் நீ ஐடியா கொடுத்தது நீதான் ஓகே சொன்னதும் நீதான் லவ் பண்ண வச்சது நீதான் எல்லாமே பண்ணது நீதான் இப்ப என் காதல் கல்யாணம் கிட்ட போற நேரத்துல எங்க அப்பா கிட்ட வேற ஒரு பையனை பாக்க சொல்லி எதுக்காக நீ சொன்ன எதுக்கு இந்த டபுள் கேம் என்ன டபுள் கேம் பபுள் கேம் எங்கிட்ட எதுக்காக இப்படி கத்துற நான் தான் சொன்னல இந்த மாதிரியான வேலைகளுக்கு எல்லாம் நான் வர மாட்டேன்னு செய்ய வேண்டியதெல்லாம் நீயே செஞ்சுட்டு இப்ப என்ன குத்த சொல்றியா நீ பண்ணது லவ் நான் பண்ணது ஹெல்ப் ஹெல்ப்பா ஆமா ஜி உன் காதல் கல்யாணத்துல முடியும்னு ஆசைப்பட்டேன் எப்படி இருந்தாலும் உன் காதல் விஷயம் வெளியே தெரியதானே போகுது அதுக்காக தான் இந்த வேலை செஞ்சேன் இப்ப போய் உன் அப்பா கிட்ட உன் புனிதமான காதலை பத்தி சொல்லு அவருக்கு பிபி சுகர் அது இது எல்லாம் நார்மலா தான் இருக்கு எல்லாத்தையும் அப்படியே போட்டு உடைக்கிறதுக்கு இதுதான் கரெக்ட் டைம் வாங்க ஜி நாராயண என்னமா நீ காதலிக்கிறியா யார அந்தால் டெல்லில இருக்காரா இல்லப்பா இங்க இருக்கிறவர் தான் இங்கயா யாருமா அவரு அது மாஸ்டர் மாஸ்டரா ஆமா டாடி பைரவி காலேஜில வேலை செய்யற டான்ஸ் மாஸ்டர் கிருஷ்ணாவை தான் நான் லவ் என்னடா என்ன இதெல்லாம் சங்கீத சொல்லி கொடுக்கறானே என் காலேஜுக்கு வந்து என் பொண்ணுக்கு நீ காதல் சொல்லி கொடுக்கறியா சார் எல்லா பாடத்துக்கு மாஸ்டர் இருக்காங்க ஆனா காதல் சொல்றதுக்கு மட்டும் எந்த மாஸ்டரும் தேவையில்லை என் பொண்ணு கிட்ட நீ காதல் நாடகம் ஆடி இருக்க என் பொண்ணுக்கு பையன் பார்க்கறானே என்கிட்ட இன்னொரு நாடகம் ஆடி இருக்க உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் கூப்பிடுறதுக்கு பேர் கூட கிடையாது சார் நீங்க மொத்தத்துல ராங் ரூட்ல போயிட்டு இருக்கீங்க கல்யாணி என்ன காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னாளா மாஸ்டர் தான் காதலிக்கிறேன்னு அவ வயலியா என்கிட்ட சொன்னா மாஸ்டர்னா நான் ஒருத்தன் தானா அவ காதலிக்கிற மாஸ்டர் இந்த பாட்டு மாஸ்டர் இல்ல அந்த டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டரா எந்த டான்ஸ் மாஸ்டரா பைரவி காலேஜ் டான்ஸ் மாஸ்டர் கிருஷ்ணா அவன் எதுக்குடா இங்க வந்தான் அவன் இங்க வரல சார் கல்யாணி தான் அங்க போனா கல்யாணி அங்க போனாளா எதுக்கு சொன்னல காதல் கலைய கத்துக்கிறதுக்கு தான் ஜிஜி டான்ஸ் கத்துக்கிறதுக்கு தான் கல்யாணி பைரவியோட டான்ஸ் காலேஜுக்கு போனாளா அங்க இருக்கிற டான்ஸ் மாஸ்டர் கூட கல்யாணிக்கு காதலா நோ நோ அது அது நடக்காது அது நடக்கவும் விட மாட்டேன் I will not allow it ஏன் நடக்காது அந்த காலேஜ்ல இருக்கிற சேர்மனுக்கு உங்களுக்கு பிரச்சனைனா அந்த காலேஜ் மாஸ்டர் நான் ஏன் காதலிக்க கூடாது கிருஷ்ணாவை என்னால மறக்க முடியாது அவதான் என் உயிர் வாய மூடு நீ எந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு இத்தனை நாளா நான் உன்னை பாதுகாப்பா வச்சிருந்தனோ அந்த இடத்துக்கு தான் நீ போயிட்டு வந்திருக்க இங்க பார் அந்த கிருஷ்ணாவோட உனக்கு கல்யாணம் நடக்காது நான் உயிரோட இருக்கணும்னா கண்டிப்பா நீ அந்த காதலை மறந்தாகணும் அது கண்டிப்பா முடியாது கடைசியா உங்ககிட்ட சொல்றேன் கிருஷ்ணாவை தவிர வேற யாரையாவது நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணீங்கன்னா என் பொடத்தை தான் நீங்க பாப்பீங்க என்ன நீங்க அடிச்சாலும் சரி உதச்சாலும் சரி கிருஷ்ணாதான் என் புருஷன் கிருஷ்ணாதான் என் புருஷன் சார் உங்க வரட்டு கௌரவத்துக்காக கல்யாணிய பலி கொடுத்துறாதீங்க பிளீஸ் நீங்க போய் அந்த கிருஷ்ணா கிட்ட பேசிட்டு வாங்க என்னது நான் அந்த காலேஜுக்கு போகணுமா நெவர் என் காரோட டயர் கூட அந்த இடத்துல படக்கூடாதுன்னு 19 கிலோமீட்டர் சுத்தி வந்துகிட்டு இருக்கேன் நானு நான் சி எதுக்கு சார் உங்களுக்கு இந்த அளவு கோவம் அந்த பைரவி காலேஜோட சேர்மன் சாமுண்டீஸ்வரி இந்த ஊர்ல வந்து காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் நீங்க சொல்றது ஒண்ணு புரியலையே சார் தான் வீட்ல கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக பக்கத்து வீட்ல எழவு விழுந்தாலும் பரவாயில்ல நினைக்கிறவ தாண்ட அந்த சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி யாருன்னு தெரியுமா உனக்கு அவ என் மனைவி சாமுண்டீஸ்வரி ஒரு கல் நெஞ்சக்காரி அந்த டைம்ல கல்யாணியோட வயசு என்ன தெரியுமா உனக்கு 2 திமிரோட இன்னொரு உருவம் தான் அந்த சாமுண்டீஸ்வரி அவளோட திமிரு எங்களோட வாழ்க்கையில விரிசலை உண்டாக்கி அது கடைசியில கோர்ட் வரைக்கும் போய் நின்றுடுச்சு பெரிய பொண்ணு அவளுக்கும் சின்ன பொண்ணு எனக்குன்னு கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு இப்போ
இந்த பொண்ணு என்னை விட்டு போயிட்டானா நான் ஒரு தனி மரமா இந்த உலகத்துல வாழ வேண்டியதாயிடும். இப்ப சொல்லு, நாங்க போய் தான் ஆகணுமா இல்ல இவளையும் இழந்துட்டு நான் தனி மரமா நிக்கணுமா? உங்க பொண்ணு அடம் பிடிக்கிறது சாமுண்டிஷேரிக்காக இல்ல சார், கிருஷ்ணாவுக்காக. நீங்க தைரியமா போங்க சார். கல்யாணிமா ரூம்ல போய் கதவு மூடிட்டாங்க, பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். வாங்க சார், சீக்கிரம் வாங்க. கல்யாணி வேண்டாம். கல்யாணி கல்யாணி வேண்டாமா? கதவு தரமா கல்யாணி? கல்யாணி எனக்கு கிருஷ்ணா வேணும். உங்க பொண்ணு உங்க கண்ணு முன்னாடி சாக கூடாது நினைச்சீங்கனா நீங்க உடனே போய் கிருஷ்ணாவை கூட்டிட்டு வாங்க. நீங்க கிருஷ்ணாவை கூட்டிட்டு வாங்க. பாலா, பாலா சார், பாலா இங்க இருந்து போயிட்டாரு சார். வெளியே போயிட்டானா? எங்க தெரியல சார். இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என்ன மன்னிச்சிருங்க சார், உங்க பொண்ணோட மனசை மாத்தி அந்த காலேஜுக்கு அனுப்பினது நான் தான். அவ மனசுக்குள்ள கிருஷ்ணாவை வர வச்சு அவனை லவ் பண்ண சொன்னது நான் தான். இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணேன்னு உங்களுக்கு தெரியணும்னா, அந்த காலேஜுக்கு போய் உங்க மனைவி சாமுண்டேஸ்வரி கிட்ட பேசினா புரிஞ்சிடும். வணக்கம் சார். நீங்க இங்க சாமுண்டீஸ்வரி? வாங்க சார், வாங்க. வந்துட்டீங்களா? வர வச்சிட்டல்ல. எஸ் முதல்ல என்னோட பொண்ண, இப்போ என்ன? அதுதான் சாமுண்டீஸ்வரி. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் உன்னை பாக்குறேன். இப்பவும் உன்னோட அழகு குறையல, உன் திமிரும் குறையல. இந்த சாமுண்டீஸ்வரிக்கு அவளோட திமிரு தான் ஸ்டைலே. சொல்லுங்க, எதுக்காக வந்தீங்க? என்ன தவிர உலகமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த என் பொண்ண காதல் தான் உலகம்னு கடைசியில காட்டிட்டல. என் உயிருக்கு உயிரான கல்யாணியை என்கிட்ட இருந்து பிரிச்சு உனக்கு மட்டுமே சொந்தமாக்கிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. அதுக்காக ஒரு டான்ஸ் மாஸ்டரை இங்க ஏற்பாடு பண்ணி வச்சியே, அதுதான் தப்பு. கல்யாணி கிருஷ்ணாவை காதலிக்கிறாளா? உன்னை விடவும் என்ன விடவும் இன்னைக்கு அவ அதிகமா நேசிக்கிறது அந்த டான்ஸ் மாஸ்டரை தான். ஒரு அம்மாவா நீ அவ கூட இல்ல, இப்போ ஒரு அப்பாவா நானும் அவ கூட இல்ல. அதனாலதான் இன்னைக்கு அந்த கிருஷ்ணா அவளுக்கு உயிருக்கு உயிர் ஆயிட்டான். அவன் கிடைக்கலன்னா தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றா என் பொண்ணு. தயவு செஞ்சு அந்த கிருஷ்ணன் கிட்ட பேசி என் பொண்ணோட உயிரை காப்பாத்து. என் மேல உனக்கு இருக்கிற கோபத்தை என் பொண்ணு மேல காட்டிடாத பிளீஸ். கிருஷ்ணனுக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. உங்க பார்வையில் அந்த கிருஷ்ணன் கல்யாணியோட காதலனா இருக்கலாம், ஆனா என் பார்வையில அந்த கிருஷ்ணன்
என்கிட்ட வேலை செய்யற ஒரு சாதாரண வேலைக்காரன் தான். நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். நோ, கேட்டே ஆகணும். இந்த சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு கல்யாணியோட கல்யாணம் கிருஷ்ணன் கூட தான் நடக்கும். கிருஷ்ணா, இவன் பாலா மாதிரி இருக்கான். இவன் தான் கிருஷ்ணா, என்கிட்ட வேலை பாக்குற டான்ஸ் மாஸ்டர். ஹலோ யூ மேடம், சின்னதா ஒரு சேஞ்ச். வேலை செய்யற கிருஷ்ணன் இல்ல, வேலை செஞ்ச கிருஷ்ணன். என்ன சாமுண்டீஸ்வரி மேடம், நீங்க மறந்துட்டீங்களா? நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஐ அம் கோயிங். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு உங்க காலேஜுக்கும் குட் பை. ஒரு நிமிஷம் மாஸ்டர், உன்னோட வேலை முடிஞ்சிருக்கலாம். ஓகே ஃபைன், ஆனா அதை விட ஒரு பெரிய வேலை உனக்கு காத்திருக்கு. என் பொண்ணோட புருஷங்கிற வேலை. புருஷங்கிற வேலையா? அதுவும் உங்க பொண்ணு கூடயா? யார் அந்த பொண்ணு? கல்யாணி. கல்யாணி? உங்க பொண்ணாவ? எஸ், இவர் தான் கல்யாணியோட ஃபாதர். அப்படின்னா உங்களோட புருஷ சேர்மன் ஆஃப் கல்யாணி மியூசிக் காலேஜ். சி மிஸ்டர் சேர்மன், உங்க பொண்ண நான் காதலிக்கிறேன்னு யார் சொன்னாங்க? என் பொண்ணு தான் என்கிட்ட சொன்னா. நீ இல்லனா தற்கொலை பண்ணிப்பன்னு அவ சொல்றா. ப்ளீஸ் தயவு செஞ்சு. ஏன் இப்படி கெஞ்சறீங்க மிஸ்டர் கிருஷ்ணா? நீங்க கல்யாணிய கல்யாணம் பண்ணியே ஆகணும். சாரி மேடம், உங்க பொண்ணு மாதிரி எத்தனை பொண்ணுங்க என்ன காதலிச்சிருக்காங்க, ஆனா நான் யாரையும் காதலிச்சதே இல்ல. ஒருவேளை காதலிச்சிருந்தனா அவங்க லிஸ்ட் ஓட் லிஸ்ட் விட ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். நான் கல்யாணிய காதலிக்கவே இல்ல. போய் சொல்ற, நீ என் பொண்ண காதலிச்ச, அதுக்கு சாட்சியம் இருக்கு. என் மாஸ்டர் பாலா. பாலா? Who is he? எங்களோட பாட்டு மாஸ்டர். ஹலோ, இந்த கிரேஷ், கிருஷ்ணா, கிருஷ்ணா சரல சுப்பிரமணியம். நான் கல்யாணிய காதலிச்சேன்னு அவனை முன்னாடி வந்து சொல்ல சொல்லுங்க. உங்க பாலாவா? பால் 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 ஆடிடுவேன். சீக்கிரமா அவனை கூப்பிடுங்க. இல்ல, அவன் போயிட்டான். எங்க போனான்னு கூட தெரியாது. சார், நான் தான் சார். நான் உங்களை விட்டுட்டு எங்கேயாவது போவனா சார்? இந்த பாலா புடிச்சவங்கள கட்டியா புடிச்சுப்பான், விட்டுட்டு போகவே மாட்டான் சார். இவன் தான், இவன் தான், இவன் தான், இவன் தான் என் பாலா. உங்க பாலாவா? ஆமா, பாக்கும் அவன மாதிரியே இருக்கான். இவன் பேச்சு அவன மாதிரியே இருக்கு. நோ மேடம், ஐ அம் 100% கிரேஷ். கிருஷ்ணா, கிருஷ்ணா சரல சுப்பிரமணியம். நான் ஆட்டம் போடுறவன், பாட்டு பாடுறவன் இல்ல. He is confused. No, I am not confused. சார், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னா, பாட்டு பாடுறவனுக்கு ராகம் தெரியாத மாதிரி ஆயிடும் சார். இவன்தான், இவன்தான் என் பாலா. Oh God, எதுக்கு இந்த டிராமா? Who is Bala? Who is Krishna? Me. சொல்லி அடி பேனடி, அடிச்சே நின்னா நெத்தி அடி தான் அடி. வாட் மேடம், உங்க கிருஷ்ணா முன்னாடி இருக்கும்போது கிருஷ்ணா யாருன்னு கேக்குறது foolishness. No, நீதான், நீதான் கிருஷ்ணா மாதிரி நடிச்சுக்கிட்டு பாலா மாதிரி என்கிட்ட பேசி கன்ஃபியூஸ் பண்ற. சொல்லு, Who are you? நீ என் டான்ஸ் மாஸ்டரா இல்ல மியூசிக் மாஸ்டரா? இங்க ஆட்டோ நான் தான், அங்க பாட்டு நான் தான். பாலாவா அங்க பாட்டு மாஸ்டராக இருந்ததும் நான் தான். கிருஷ்ணாவா இங்க டான்ஸ் மாஸ்டராக இருந்ததும் நான் தான். கல்யாணிய காதல் வலையில அனுப்பி வச்சது நான் தான். அந்த வலைக்குள்ள அவளை சிக்க வச்சது நான் தான். நீதான், நீதான், நீதான். சொல்லு, எதுக்காக இதெல்லாத்தையும் பண்ண? அங்க பாலாவை நடிச்சிட்டு இருக்க, இங்க கிருஷ்ணாவை நடிச்சிட்டு இருக்க, இந்த டிராமால எதுக்காக பண்ணிட்டு இருக்க சொல்லு. என்ன பாலாவாவும் கிருஷ்ணாவாவும் தான் நீங்க பாத்துருக்கீங்க, ஆனா இவன் இல்லாம எனக்குள்ள இன்னொருத்தனும் இருக்கான். அவன் யாருன்னு தெரியுமா? விசாகப்பட்டினத்துல இருக்கிற தமிழர் காலனி. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கதான். என் அம்மானா எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரிதான் அந்த காலனி. அங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு பிடிக்கும். அந்த காலனி பக்கத்துல ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருந்துச்சு. எதிர்பார்க்காம ஒரு சந்திப்புல தான் நான் அங்க என் தேவதைய பார்த்தேன், பைரவி. இதாண்டி இந்த ஹாஸ்டல். இவங்க தான் நம்ம ஹாஸ்டல் வார்டன் பைரவி. ஹலோ சந்தியா. ஹாய். ரம்யா. இவங்க எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. ஹாய். ஹாய் பைரவி. அதான் நீ கேட்ட தமிழர் காலனி.
எங்கடா அந்த நரசிம்ம சொல்றோம் தெரியா சார் ஏய் அந்த நரசிம்மத்தோட இத்து போன ட்ரைசைக்கிளை வச்சு எங்க சிஐயோட ரெண்டாவது பொண்டாட்டியோட ரெண்டு காலுக்கு நடுவுல சாரி சார் இடிச்சிட்டு அந்த பரதேசி அந்த இடத்துல இருந்து ஓடி போய்டா எங்கடா அம்மா சரளமா ஐ சும்மா இரு பிரச்சனை என்னன்னு முதல்ல சொல்லு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க நரசிம்மம் கிடைக்கலனா அவன் பொண்டாட்டிய தூக்கிட்டு போடுன்னு சொல்றாங்க அப்படி போடு அரவால எங்கடா போடா என் புள்ள அவன் இப்ப எங்க இருப்பான் யாருக்கு தெரியும் செல் எப்பவும் ஆஃப்ல தான் இருக்கு நோ ரிப்ளை ஓ செல் நோ ரிப்ளையா அப்படினா புள்ள தியானத்துல இருப்பானதா அர்த்தம் அங்க பாரு அவர்தான் நான் சொன்ன பாலையா வாங்கடா வாங்கடா சீக்கிரம் வாங்கடா ஜாக்கிரதா மெதுவா மெதுவா கடல் பக்கத்துல படகுல குப்புற அடிச்சு படுத்துட்டு இருந்தாரு நீ தூங்கிட்டு இருக்கடா செல்லம் கண்ணல கார சட்னிய கொட்ட படுக்கலடா தூங்கிட்டு இருக்கான்டா செல்லம் 1 நிமிட் ஏ அப்பா பண்ண தப்புக்காக எதுக்காக எங்க அம்மா கூட்டிட்டு போறீங்க ஏய் இதாண்டி போலீஸ் ரூல் புருஷன் கிடைக்கலனா பொண்டாட்டி புள்ளையும் கிடைக்கலனா அம்மாவை தூக்கிட்டு போவோம் எந்திரா எந்திரச்சிட்டான்டா ஏனோ பலையா புல்லா ஏத்திட்டு கவுந்துட்ட போல இருக்கு ஐயோ ராத்திரி அடிச்சது இறங்கவும் இல்ல காலையில அடிச்சது இறங்கவும் இல்ல தால ரொம்ப வலிக்குதுமா ரெண்டு பாம் அடி ஸ்பிரின் அலசின் அதெல்லாம் உங்கள மாதிரியான சின்ன பசங்களுக்குடா என் ரேஞ்சுக்கு தலைவலிக்குதுன்னா அதுக்கு மருந்து ஹாங்ஓவர் பெக்கு எதுக்குடா இப்படி பேந்த பேந்த பாத்துட்டு இருக்கீங்க என் பொண்டாட்டி என் பொண்ணையும் போலீஸ்காரங்க பாலையா கிளம்ப அந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு பிரேக் போடு எதுக்குமா ஒரு பிரேக் கிளட்ச் அழுத்தி கீரை மாத்தி ஆக்சிலேட்டர் தூக்கி ஒரு பிரேக் போடுற ஓகே சார் அவ பொண்டாடி சார் யோ சீக்கிரம் வண்டில ஏத்தியா சரி என்ன தைரியம் இருந்தா போலீஸ்கார மேல கைய வைப்பாவுண்டா வாவ் சீக்கிரம் போங்க ஆ ஆ ஐ டோர் லாக் அப்பா நான் செத்து ஏய் அந்த பாழ போன தடி பைய சூப்பர் சிங்கரை விட சரியான சிங்கர் நீ கிட்ட சொன்னதுனால என் மியூசிக் காலேஜ்ல அவளை சேர்த்துக்கலாங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்து தொலைச்சேன் அவன் இடிச்சு என் தோலை உடைச்சிட்டான் பைரவி பாலையா யாருன்னு போக போக தான் தெரியும் நில்லுங்க நில்லுங்க பேக் பேக் யுவர் ஹானர் இந்த குற்றவாளி ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு தன் ட்ரை சைக்கிளால இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டிய ரெண்டாவது பொண்டாட்டிய கரெக்ட் சார் கரெக்ட் சார் கம்முனுரியா பட்ட பகல்ல தண்ணி அடிச்சிட்டு ட்ரை சைக்கிள்ல மோதுனது நீதானே நான் சரக்கு அடிச்சிட்டு யாரை இடிச்சேன்னு சொல்லுங்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி சுமலதாவ தண்ணி அடிச்சிட்டு இடிச்சது நீதானே நான் சரக்கு அடிக்கல நோ என்ட்ரில வந்து தண்ணி அடிச்சிட்டு அவங்களை இடிச்சது நீதான் ஒத்துக்குறியா குடிச்ச எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சரக்கு அடிச்சு எனக்கு போதை ஏறல யாருன்னு நினைச்ச என் புள்ளை அவ சூர புலிடா இப்படியே தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம செக்ஷன் போட்டு தண்டனையை கொடுங்க ஓவரா பேசுனா என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா சார் என்ன தவறுக்கு என்ன தண்டனைன்னு எனக்கு தெரியும் கொலை பண்ணா ஐபிசி 302 கொலைக்கு முயற்சி பண்ணா 306 ரேப் பண்ணா 376 சீட் பண்ணா 420 நம்மள மாதிரி சண்டை போட்டா நூயிசன்ஸ் 160 ஏ 294 பி சரக்கு அடிச்சு ஒளர்னா 41 ஜே கோர்ட்ல சும்மா ஒளர்னா கூட தண்டனை இருக்கு இப்ப நம்ம கேஸ்ல எல்லா செக்ஷனும் சேர்த்து மொத்தமா கூட்டி பார்த்தா 34 ஜெயிலு 3000 சொச்சம் ஃபைன் இதனால வரைக்கும் 2500 ரூபாய் தான் இப்போ சம்மர் சீசன்ல அத ரேட் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க சார் அந்த புக் எல்லாம் பாக்காதீங்க அது பழைய புக் இப்போ புது ரேட் அதுல இருக்காது இந்தியன் பீனல் கோட்டே உங்களுக்கு புக்ல இருந்தா எனக்கு நாக்குல இருக்கு ஜஸ்டிஸ் சௌத்ரியா அங்க பாரு செலாம் இங்க வா எஸ் ஜூனியர் டாக்டர் விட சீனியர் பேஷண்ட்க்கு எல்லாம் தெரியும் தெரியும் அதே மாதிரி அந்த ஜூனியர் ஜட்ஜ விட இந்த சீனியர் கைதிக்கு எல்லா விஷயமும் தெரியும் சாட்சி ஆதாரங்களை பரிசீலித்து பார்க்கும்போது குற்றவாளிக்கு 2 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது
ரெண்டு மாசம் போட்டானுங்க. கிளம்பு பாலையா. தண்ணி அடிச்சுட்டு அவங்கள தெரியாம இடிச்சது நான் தான். ஒரு வாரத்துல என் பொண்ணோட கல்யாணம் வச்சிருக்கேன். அவ வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சதே நீ தான்பா. நான் செஞ்ச தவறுக்காக நீ தண்டனை அனுபவிச்சு என் குடும்பத்தையே காப்பாத்திட்ட. தம்பி, நீ செஞ்ச உதவி இந்த ஜென்மத்துக்கு நான் மறக்க மாட்டேன். போதும் போதும், உங்களோட இந்த புகழ்ச்சி எல்லாம் எழுதுறதுக்கு என் நோட்ல இடம் இல்ல. அம்மா சொன்னாங்க, ஐயா செஞ்சிட்டாரு. ஓகே, வாங்கடா வாங்கடா. இப்ப புரிஞ்சுதா பாலையாவ பத்தி? ஏண்டா செல்லம், எதுக்காக அழுது? எங்க தாத்தா ஞாபகத்துல வராரு, அவரை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. சின்னதா ஒரு மனு எழுதி போட்டு தாத்தாவை இங்க வர சொல்லிட்டு பாத்துட்டு போய அவரால இங்க வர முடியாது சார். ஏண்டா அப்படி சொல்ற? செத்து போயிட்டாரு சார். தாத்தா செத்து போயிட்டாராடா. ஒரு நாசமா போன புறம்போக்கு என் தாத்தாவை கொண்டுட்டான்னு. அவனை கண்ட துண்டமா வெட்டணும்டா. எவன்டா அவன்? நான் தானே. ஏண்டா நீ அவரை கொண்டுட்டு அவரை பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு அழுதுகிட்டு என்கிட்ட சொல்றியாடா? தண்டனை கிடைச்சதுனாலதான் அவன் உள்ள வந்திருக்கான். மறுபடியும் தண்டனை கொடுக்க நீ யாரு? நேத்து ஜெயிலுக்கு வந்துட்டு தைரியமா என் முன்னாடி நின்னு பேசுறியா? என் பேரை கேட்டாலே இந்த ஜெயிலு மொத்தமும் நடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல சிறுத்தை படத்துல வர கார்த்திக் மாதிரி ஜி டாக் டாக் ஜி டாக் ஜி டாக் ஜி டாக் டா டா, செகண்ட் ஹாப்ல சிங்கத்துல வர சூர்யா மாதிரி. எல்லாம் ஆப் தானா? உள்ள எதுவும் இல்லையா? டேய் ஓவரா பேசாத, என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. விடு விடு. விடலனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவேன் சொல்ல. என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவேன் சொல்றா? எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றல, அப்புறம் ஏண்டா இஷ்ட படுத்துற? கால்ல விழுந்துருவேண்டா. நீ ஆவேசப்படுறதுனால எதுவும் ஆக போறதில்ல. உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் மினிஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன். உடனடியா உன்னை இங்கிருந்து அவர் வெளியே கொண்டு வந்துருவாரு. நீ ரெண்டு நாள் வெயிட் பண்ணு. உன்னை எப்படியாவது நான் இந்த ஜெயில இருந்து திகார் ஜெயிலுக்கு மாத்துறேன். ரெண்டு நாளைக்குள்ள இங்க எப்படியாவது நீ ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கணும். இதான் பாலையாவோட ஹோட்டல். எதுக்காக இந்த பொண்ணு இங்க வருது? சரளமா பைரவி, இவளுக்கு ஒரு பெரிய விஷயம். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். வாமா வந்து உட்காரு. நான் இங்க வந்திருக்கறதும் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கறதும் உங்க காலனிக்காக தான். எங்க காலனிக்காகவா? உங்க காலனில எப்பவும் ஆட்டம் பாட்டம்னு சந்தோஷமா இருப்பீங்கன்னு என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க. அதுக்கு காரணம் உங்க பையன் தானே. உங்க சொன்னாங்க என் பாலையா பாலகிருஷ்ணன் மாதிரிமா? இந்த காலனி அவனுக்கு பிருந்தாவனம். அப்போ இங்க ஆட்ட பாட்டத்துக்கு என்ன குறை இருக்க போகுது? என் பாலையா எங்க இருக்கானோ அங்க சந்தோஷத்துக்கு குறையே இருக்காது. ஆனா அவர் செய்யற எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. கெட்டவரா இருந்ததுக்கு அப்புறம் நல்லவரா மாறிடுறாரு. நல்லவரானதுக்கு அப்புறம் எதுக்கு திரும்ப கெட்டவரா மாறணும்? அதான் புரியல. அவன் ஜாதகமே அப்படிதாமா? ஜாதகமா? ஆமாமா. நான் சங்கீத சரஸ்வதி பால முரளி சார் வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தப்போ என் பாலையா பிறந்தா. அந்த பிஞ்சு குழந்தை அன்னைக்கு தூங்குனது எல்லாமே பாலமுரளி சார் பாட்ட கேட்டுதான். ஆமாமா. அதுக்கப்புறம்னா நாட்டிய சிரோமணி விம்பட்டி சின்ன சத்யன் சார் வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தப்போ அவன் நடக்க ஆரம்பிக்கும் போதே நாட்டியத்தை கத்துக்கிட்டான். அவனுக்கு தெரியாமையே அவனுக்குள்ள ஆட்டமும் பாட்டமும் ஒன்னு சேர்ந்துருச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா? பாலையாவோட ஜாதகம் எழுதுனதே பாலமுரளி சார் தான். எப்பப்ப என்ன நடக்கும்னு அவர் பக்காவா முதலையே எழுதி கொடுத்துட்டாரு. அவர் எழுதின மாதிரியே எல்லாம் நடந்துருச்சுமா. பாலா என்னைக்கும் அநியாயத்தை பார்த்து சும்மா இருக்க மாட்டான். தொழிலாளிங்கன்னா அவனுக்கு பிடிக்கும். அம்மானா அவனுக்கு உயிர். உங்க மேல அவருக்கு உயிர்னா அந்த உயிரை குடிக்கிற சாராயத்தை அவர் எதுக்காக குடிக்கணும்? இந்த கெட்ட பழக்கம் அவனுக்கு கொஞ்ச நாளாதான் இருக்கு. எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடும்னு அவன் ஜாதகத்திலேயே இருக்கு. அது மட்டும் இல்லம்மா, என் பாலையாவுக்கு பெரிய பெரிய யோகம் எல்லாம் இருக்காமா. அவன் ரொம்ப பெரிய ஆளாயிடுவானாமா. என் பிள்ளையோட ஜாதகம் அரச ஜாதகம். ரெண்டு நாளைக்குள்ள இங்க எப்படியாவது நீ ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கணும்.
வாடா பட்டனை போடு. என்னடா போடுற? ஏய் என்னடா? சாப்பிடுற சாப்பாட்டுல மண்டலி போடுறியா? பொறம் போக்கு. சார், அந்த கைதியால மிகப்பெரிய கலவரம் உண்டாயிருக்கும். அத நீ முறியடிச்சதுனால உனக்கு ஒரு வாரம் தண்டனை கம்மி ஆயிடுச்சு. ஒன்னாம் தேதி தான் ரிலீஸ். அதான் மேடே. ஒரு நிமிஷம் நான் கூட மே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறேன். ரெண்டு பேரும் ஒண்ணா போலாமா? வெளிய வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஜாயிண்டா எது வேணாலும் பண்ணலாம். உங்க அட்ரஸ் கொடுத்தா வந்து மீட் பண்ணலாம். ஆமா, நான் மோடி, நீ நவாஸ் ஷெரீப், ரெண்டு பேரும் வெளிய உட்கார்ந்து பேசி இந்தியா பாகிஸ்தானோட பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு வைக்க போறோம். இல்ல டேய், இங்க வாடா. பாலியாண்ணே வந்துட்டாரு. Yeah!
சொல்வே காது கொடுத்து கேளுங்க நானும் ஒரு லேபரே பால கிருஷ்ணா வேர்வை சிந்தி வெயிலில வேலை செய்யும் கூட்டமே நீயும் நானும் லேபரே பால கிருஷ்ணா உச்சந்தாலையில் என்ன தூக்கி வச்சுங்க நீங்க இல்லையா நானும் இல்லையே இல்லையே வானம் இல்லையே பறந்து போகலாமே சைக்கிள் இல்லையே ரோடு இல்லையே காலு ரெண்டும் காரு ஆகுமே ஏ கண்களுக்கு தூரம் காசு இருந்தா என்ன கண்ணா நீயும் கூட கடவுள் இல்லடா அன்பு இல்லை என்றால் நீயும் ஏழை தாண்டா காசு இருந்தும் கூட ஏழடோ சத்தியமா நானும் சொல்வேன் காது கொடுத்து கேளுங்க நானும் ஒரு லேபரே பால கிருஷ்ணா வேர்வை சிந்தி வெயிலில வேலை செய்யும் கூட்டமே நீயும் நானும் லேபரே பால கிருஷ்ணா உச்சந்தாலையில் என்ன தூக்கி வச்சுங்க நீங்க இல்லையே நானும் இல்லையே கோடி மேல எப்போ பறக்கும் உங்க கோடி எங்க பறக்கும் சத்தியமா நானும் சொல்வேன் காது கொடுத்து கேளுங்க நானும் ஒரு லேபரே வேர்வை சிந்தி வெயிலில வேலை செய்யும் கூட்டமே நீயும் நானும் லேபரே கிருஷ்ணா உச்சந்தாலையில் என்ன தூக்கி வச்சுங்க நீங்க இல்லையே நானும் இல்லையே ஈஸ்வரி என்ன இது என்னாச்சு என்னாச்சுமா இவ வேலை செய்யற ராயல் சில்க்ஸ் ஓனரோட பையனை இவ காதலிச்சிருக்கா அவன் இவளை ஏமாத்திட்டான் இப்ப அவன் வேற கல்யாணம் பண்ணிக்க போறான் அந்த பரதேசிக்கு இன்னைக்குதான் கல்யாணமே படிக்க வேண்டியது இவ்வளவு இல்ல இவளை ஏமாத்திட்டு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறானே அவனதான் அவனுக்கு ரெண்டு அரை விட்டு இவ கழுத்துல தாலிய கட்ட வைக்க கரெக்டா சொன்னமா பாலையா சீக்கிரம் கிளம்பு ஓகே இருங்க இது புனிதமான கல்யாண விஷயம் தண்ணி அடிச்சிட்டு போய் அங்க பேசினா தப்பு நம்மளோட ஆயிடும் இது பொம்பளைங்க விஷயம் லேடிஸோட பவர் என்னன்னு நான் அங்க காட்டுறேன் இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் ஓகே
கல்யாணத்துக்காக தொழிலாளிங்க சார்பில் உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு. பட்டு வேட்டி சட்டை வாங்கிக்கிங்க தம்பி. ஏன் கம்பெனி நூல் எடுத்து ஏன் கம்பெனிலேயே தயாரிச்சு ஏன் கம்பெனியோட கவர்லயே போட்டு ஏன் பிள்ளைக்கே கல்யாண கிஃப்டா கொடுக்கறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கணும். விஐபிங்க வர நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்புங்க, போங்க, போய் பின்னாடி வரிசையில உட்காருங்க, போங்க. உங்களுக்கு சாப்பாடு கூட டேபிள் மேல கிடையாது, கீழே கீழே தான் உட்கார்ந்து சாப்பிடணும். போங்க போங்க. நீங்க எப்படி பேசுறீங்க? லேபரர்ஸ் அவங்களை கீழே தான் அடக்கி வைக்கணும். சமமா உட்கார வச்சோம்னா அவங்களுக்கு திமிர் ஜாஸ்தி ஆயிடும், அதனாலதான் அப்படி சொன்னேன். நான் உங்ககிட்ட சொன்னல இந்த பொண்ணுதான்மா. வாய மூடுறா. உங்க பையன் சுதீர் இந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண எப்படி? அவ ஒரு வேலைக்காரி, என் கம்பெனில வேலை செய்யற லேபர், அவ எனக்கு மருமகளா? அத பத்தி முடிவெடுக்க வேண்டியது உங்க பையன் தான். பதிலே இவன் சொல்லட்டும். வாய மூடு. தப்பு என்ன? அவன் மட்டும் தெரியாவா பண்ணா? பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பான விஷயம்னு அந்த பொண்ணுக்கு தெரியாதா? அவ எதுக்காக முந்தானிய வரிச்சா? வேண்டாலும் சொல்ல வேண்டியதுதானே. எனக்கு தெரியும் அவளுக்கு தேவை என் பையன் இல்ல, பணம் பணம், அதுக்காக தான் அவ படுத்தா. மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிடுங்க, இல்லன்னா இவளுக்கு என்ன நடந்ததோ அதை இங்க எல்லாருக்கும் நான் நடத்தி வைப்பேன். நிறுத்தியா? பணத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம்னு மட்டும் நினைச்சிடாத. புதுசா கொஞ்சம் பணத்தை பார்த்த உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் என் சர்வீஸ்ல நான் நிறைய பாத்திருக்கேன். யாரா நீ? லேபர், ஹோம் பாஷையில லோ கிளாஸ். ஒரே டைலாக்ல எல்லாரையும் கை தட்ட வைக்கிற பெரிய டேஞ்சர் பார்ட்டி மாதிரில தெரியுது உன்ன பார்த்தா. ஏய், டைலாக் பேசுறதுல மட்டும் இல்ல, ஆக்சன்ல கூட கொஞ்சம் டேஞ்சரான ஆளு தான். ஏன்னா அடிக்கிறது ராயல் சேலஞ்ச், உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட அதனால சேலஞ்ச் தான். டேய், சாதாரண கூலி நீ என்கிட்ட உனக்கு என்னடா சேலஞ்ச்? கூலி கூலின்னு ஒவ்வொரு வார்த்தையிலையும் சொல்லிட்டு இருக்கியே, அந்த கூலிக்காரங்க உங்ககிட்ட இல்லன்னா உனக்கு ஏசி காரும் கிடையாது, ஏசி ரூமும் கிடையாது. நீ பணக்காரனா இருக்கிறதுக்கும் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கும் இந்த லேபர் தான் காரணம். இந்த லேபர்ஸ் இல்லனா நீ எல்லாம் பிச்சை தான்டா எடுக்கணும். அப்பேற்பட்ட லேபர்ஸ் நீ கேவலமா பேசுறியா? மரியாதையா உன் பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி வச்சிரு, இல்லன்னா இல்லன்னா பேத்துருவோம் பேத்து. ஓகே மை டியர் லேபர்ஸ், தட்டுங்க கட்டி மேலும். என்ன ஏன் ஆயிடு, இந்த லேபர் உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? என்ன யோசிச்சிட்டு இருக்க? ஒரு காலத்துல உங்க அம்மாவும் சேல்ஸ் கேர்ள் தான், மறந்துட்டியா? மகிழ்ச்சி. இப்ப இந்த முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் நடக்கலன்னா உங்ககிட்ட யாருமே வேலைக்கு வர மாட்டோம். சொல்லு, கல்யாணத்தை நடத்துறியா கம்பெனியே மூடுறியா? சத்தமா 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 சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. சொல்லு, கல்யாணமா க்ளோசிங்கா? இதுக்கு மேல என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உன் வரட்டு கௌரவத்தை மூட்டு கட்டி வை, அதுதான் உனக்கு நல்லது. இந்த பொண்ணை மருமகளா ஏத்து நல்லபடியா வாழ வை. நீங்க வாங்க தம்பி, கல்யாணத்தை நாம நடத்துவோம். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. என்னங்க? டேய், என்னடி ஏன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்க? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியுமா? சூப்பர்ப், சிம்பிளி பியூட்டிஃபுல். இந்த உலகத்தில் ஒவ்வொரு கலைஞனும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இவர் தான் ஒரு உதாரணம். ஒரு குரு கிட்ட டான்ஸ் கற்றுக்கிட்டவங்க கிட்டே கூட இந்தளவுக்கு கிரேஸ் இருக்காது. பாலியாக்குள்ள இருக்கிற கலைஞனை வெளியில் கொண்டு வந்துட்டேன்னா இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய டான்ஸரை கொடுத்த பெருமை என்ன வந்து சேரும்? என் ஆசையும் நிறைவேறிடும். நான் ஒரு விஷயம் கேக்குறேன், சொல்வியா? 100 விஷயம் வேணா கேளு, எதுக்காக வேணாலும் நான் பதில் சொல்றேன். இந்த குடியே ரவுடி சத்தியம் நிறுத்தினா நீ எவ்வளவு பெரிய ஆளாவ தெரியுமா? ஹோல்டன் ஹோல்டன்,
கிளாஸ் எல்லாம் வேண்டாம், ரவுடிஸ் ஏன் வேணாங்கற? பாக்குறவங்க எல்லாம் தூக்கி போட்டு மெதிக்கிற, அதனால இவங்களுக்கு எல்லாம் நீ பெரிய தாதாவா தெரியற. தாதாவா? நல்லவங்களுக்கு லேபர்ஸ்க்கு அநியாயம் நடந்தா என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. உடனே அங்க போவ, தூக்கி போட்டு மெதிதான். அதான் என் ஸ்டைல். அப்படினா நீ பண்ற இந்த ரவுடிஸ் எல்லாத்தையும் நிறுத்த மாட்டியா? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. கோவில் இருக்க பூசாரி உண்டியல எடுத்துட்டு வந்து ஓட்டானா, கோவில்ல இருக்க தேங்காவை எடுத்து அவன் தலைமண்டலே ஓங்கி அடிப்பாரு. அது பூஜாரியோட கடமை, கடவுளுக்கு சந்தோஷம். என்னது, பூசாரி கூட இம்சு பண்ணுவாரா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இல்ல, இந்த காலத்துல அதான் நியாயம். எந்த சாமி கையில ஆயுதம் இல்லைன்னு சொல்லு. சிவனுக்கு சூலம், விஷ்ணுவுக்கு சக்கரம், ஐயப்பனுக்கு வில்லு, அவ்வளவு எதுக்கு? நம்ம ஊர்ல இருக்காங்களே அதான் கனக துர்க்கம்மா தேவி, கையில ஒரு பெரிய சூலம், பத்தா குறைக்கு கால ஒருத்தனை போட்டு மெதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க யாரு? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்களா? இல்ல, அந்த காலத்து ரவுடி, அதனாலதான் கெட்டவனை தூக்கி போட்டு மிதிச்சாங்க. ஒரு கெட்டவனை அழிக்கிறது ரவுடிசம்னா நானும் ரவுடி தான். ஓகே, சரி. என் மேல உனக்கு கொஞ்சமாவது பாசம் இருந்துச்சுன்னா இனிமே நீ யாரையுமே அடிக்க கூடாது. எனக்கு அது பிடிக்கல. என்னது, உனக்கு பிடிக்கலன்னா நான் மாறணுமா என்ன? சரி, ஓ முன்னால நான் யாரையும் அடிக்க மாட்டேன். ஓகே. சிங்காரி சரக்கு, நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு, நல்ல சரக்கு. என்னாச்சுரா? அந்த பொண்ணு வீட்ல யாருமே இல்ல சார். கல்யாணத்தை அணைக்கு பிரச்சனை பண்ணிச்சுல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இந்த ஹாஸ்டல்ல தான் இருக்கு சார். டேய், என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஏன் பையன் எனக்கு வேணும், போங்க, போய் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு வாங்க. டேய், வண்டியடா, வாங்கடா. நீங்க எதுக்கு பயப்படாதீங்க, நான் இருக்கேன், வாங்க. அவங்களை விட கூடாது, வாங்கடா. டேய், எல்லா இடத்துலயும் பாருங்க. நீங்க எங்க இருங்க. டேய், அங்க பாருடா, அது பாரு, அங்க இருக்கு. ஏய், சாவிய குடு, குடு. டேய் பாப்பா, சாவிய லாக்கருக்குள்ள வச்சிருச்சுடா. அது லாக்கர் இல்ல மாமோய், சாவி தொங்க ஒரு கொக்கி. அந்த கொக்கில இருந்து சாவிய நான் எடுக்கறேன். இல்ல இல்ல, நான் தான் எடுப்பேன். சரி, ரெண்டு பேர் யார் முதல்ல எடுக்கறாங்க பாப்போம். ரெண்டு பேரும் ட்ரை பண்ணு. அந்த அப்பாவிங்களோட உயிரை காப்பாத்த நீ நினைச்ச, ஆனா இங்க உன் மானத்தை யார் காப்பாத்துவாங்க? சரி, எனக்கு பதில் சொல்லு, இப்ப நீ என்ன பண்ண போற? ஃபைட்டிங்னா உனக்கு பிடிக்காது, ஆனா உன்னை நான் காப்பாத்தியே ஆகணும். இப்ப என்ன செய்யறது? சண்டை போடுறதா உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னல, இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? அநியாயம் பண்றத பாத்துட்டு சும்மா போறதுக்கு என்னால முடியாது. இவனை என்ன பண்ணலாம்னு சொல்லு. அருவா பிடிக்கிறவன் வெட்டதா செய்யணும், நாட்டியம் எல்லாம் ஆடக்கூடாது. இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. இப்போது நீ ஒத்துக்கிறியா? முட்டை வர மாடுகிட்ட வேதம் ஓத கூடாது, வெட்டி கூறு போடணும், அதான் கரெக்ட். ஃபைட்டிங் பண்றதுக்கு இப்போது பர்மிஷன் கொடுக்கறியா? ஃபைட்டிங் பண்ணலாம்னு பார்த்தா ஒருத்தனை கூட காணோம். ஃபைட்டிங்கே முடிஞ்சு போச்சா? சாரி, அடிச்சு புட்டேன். அம்மா அம்மா அம்மா, மஜா மஜா, காதல் ஒண்ணு பூத்த மகா மஜா. நான் ஒண்ணு உனக்கு
உனக்கு கொடுத்தா நான் என்ன உனக்கு கொடுப்பேன் ஏ மனச உனக்கு கொடுத்தா நெஞ்சில் வைத்து கொள்வேன் ஹேய் அம்மா 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 மஜா 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 காதல் உன்னை பூத்தா புதுவகை உணவு மஜா 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 சின்ன சின்ன தோரே நம்ம கிட்ட நிற்க வைக்கும் கெட்ட கெட்ட கனவு சொல்லாமலே அது சூடிட்டு வைக்கும் எம்மா 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 மஜா 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 காதல் உன்னை பூத்தா விட்டு போனா மஜா 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 கழுத்தில் மூணு முடிச்சது போட்டு கைப்பிடித்து மொத்தம் தந்து விட்டு போனா மஜா மஜா ஓ சேல தொட்டு பார்க்க என் வேட்டி கொஞ்சம் ஏங்கும் நீ தள்ளி தள்ளி போனா வராதம்மா இந்த பொண்ணான நேரம் காதல் ஒண்ணு பூத்தா மகா மஜா நான் ஒண்ணு உனக்கு கொடுத்தா நான் ரெண்டு உனக்கு கொடுப்பேன் என் மனசு உனக்கு தந்தா என் நெஞ்சில் வைத்து கொள்வேன் அம்மா அம்மா மஜா 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 காதல் ஒண்ணு பூத்தா தப்பிச்சு போயிட்டான் அந்த ஓடுகாலியோட சேர்ந்து ஓடி அவன் டெல்லியில பர்மனண்டா செட்டில் ஆயிட்டான் அவ சாதாரணமானவன் இல்ல விடமாட்டேன் என்னையும் என் பையனையும் பிரிச்ச அந்த வேலைக்காரிய நான் சும்மாவே விடமாட்டேன் என்னமா நேத்துதான் பாலையாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அவரை பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா என்ன பத்தி அவருக்கு எதுவும் தெரியாது அதனாலதான் அவருக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன் எப்பமா நாளைக்கே நாளைக்கே நீன்னு இல்ல உன் மம்மியோட மம்மியே வந்தா கூட பாலையா வரமாட்டா சும்மாரா அம்மா சும்மா இருமா உங்களுக்கு ஒன்னும் தெரியாது அது வேற ஒண்ணு இல்ல நாளைக்கு அம்மாவுக்கு பிறந்த நாள் அபினா உங்க பர்த்டே பார்ட்டியை நானே ஏற்பாடு பண்றேன் என்னது ஏன் பிறந்தநாள் பார்ட்டிக்கு நீ ஏற்பாடு பண்றியா உங்க பிறந்தநாள் பார்ட்டியை நான் வச்சுனா பாலையா வருவாரு அப்ப நான் என் மனசுக்குள்ள இருக்கிறத அவர்கிட்ட சொல்ல முடியும் ப்ளீஸ் ஆண்டி சரிமா கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் தேங்க்ஸ் ஆண்டி ஆமா என்ன சொன்ன திரும்ப ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நாளைக்கு என்னோட பர்த்டே பைரவி பைரவியா அம்மா அது சாதாரண பைரவி இல்ல பாதாள பைரவி நமக்கு ஒர்க் அவுட் ஆகாத விட்டுரு நான் வரல அவ பாதல பைரவினா நீ பாண்டிய நாட்டு சிங்கண்டா தொடைய தட்டிட்டு வரணும்டா இதுல ஒரு புடி அம்மா அந்த பொண்ணு கிட்ட நான் நல்லா மாட்டிக்க போறேன் ஏய் 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 ஆ
எப்படி இருக்கு பாலையா? ஆ டோர் லாக். ஆ பாலையா, ஏன் புள்ள எம்பட்ட ஸ்டைலா வரணும் நீ பாரு. சூட்டு போட்ட சிங்கம் எப்படி என்ட்ரி ஆவதுன்னு பாரு. முடியாதுன்னா நான் தான் கஷ்டப்பட்டு கோட்டு போட்டு கூட்டிட்டு வந்தேன். அந்த பொண்ணோட கைய புடிடா. அம்மா உள்ள எதுவும் இல்லம்மா. புடி 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 புடி. ஓகே இதான் ஜோடி. கம் ஆன் கம் ஆன். தம்பி அந்த ஜோடி எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். யார் அவரு? என் புள்ள. தம்பி தம்பி அந்த ஜோடி எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்படியே ஃபாரின் ஹீரோ மாதிரி இருக்காருமா. ஐயோ அம்மா யார் அவரு? என் பையன். சார் வணக்கம் சார். அந்த ஜோடி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கான். பையனை பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்கான். என் பையன் தான் சார். அந்த பொண்ணு பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணோட அம்மாவுக்கு லண்டன்ல பெரிய பெரிய பிசினஸ், டான்ஸ் ஸ்கூல், அது இதுன்னு ஏகப்பட்டதே இருக்கு. அப்படியா? நம்பவே முடியல. என் பையனுக்கு ஏன் கண்ணே பற்று போல இருக்கு. முதல்ல வீட்டுக்கு போய் திசை போடலாம். போடலாம் போ. இங்க வரானே. ஆஹா, எப்பவுமே அநியாயம் பண்ற எங்களுக்கு அந்த கடவுள் எப்போவாது ஒரு தடவை நியாயம் பண்ணுவாரு தான் தெரியுது. கோடீஸ்வரனான அந்த அம்மாவுக்கு கிடைக்க போற மருமகன் ஒரு சாதாரண கூலி. சாதாரண கூலிக்கார பயலுக்கு லண்டன் பொண்ணு மாட்டி இருக்கு. இப்ப உடனே இந்த முக்கியமான மேட்டர் லண்டனுக்கே போன் பண்ணி அந்த அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியது. ஹேப்பி பர்த்டே டு சார் லேமா. ஆமா, என்ன இதெல்லாம்? பர்கர்ஸ், ஸ்லைசஸ், இட்டாலியன் டிலைட். என்ன இது? இங்கிலீஷ் படத்தோட பேர் மாதிரியே சொல்லிட்டு இருக்க. பாலையா, இதெல்லாம் ஃபாரின் டிஷஸ், சாப்பிட சூப்பரா இருக்கும், சாப்பிடு. நமக்கு தெரிஞ்சதா நம்ம சாப்பிடணும், தெரியாத அந்த கடவுள் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். சமைக்கிறதுக்கு தான் நாங்க அடுப்பு கொளுத்துவோம். நீங்க சமைச்சதுக்கு அப்புறம் அடுப்பு கொளுத்தி வச்சிருக்கீங்க, செம காமெடியா இருக்க. சாப்பாடுனா தமிழ்நாடு சாப்பாடு தான். என்ன சொல்றீங்க? சாம்பார், கூட்டு, பொரியல், பருப்பு, ரசம் இதெல்லாம் கலந்து சாப்பிட்டா அடி சூப்பரு, உடம்பே ஒரு தூக்கு தூக்கும். அதுவும் எங்க அம்மா கையால அவங்க சமைச்சா. சாப்பாடு கூட எங்க அம்மாவோட பாசத்தை சேர்த்து அப்படியே தின்னுகிட்டே இருப்பேன். சூப்பர். ஸ்டார்ட் தி மியூசிக். பாலையா நிறுத்துடா, ஸ்டாப் இட். என்ன பாட்டு இது? இதே எங்க அம்மா பிறந்தனால எங்க ஏரியால வச்சிருந்தோம்னு வைய. ஆட்டம் பாட்டம்னு தூள் கலப்பம். அம்மா பிறந்த நாள், ஊரே ஆடி பாடும் பண்டிகை நாள். நெட்டியில மத்தியில திட்டிக்குமே கேளுடா. ஸ்டைல்ல பாரு, ஸ்டைல்ல பாரு.
அப்புறம் இட்லி போல வர்மா கண்ணு சிக்கு சிக்கு பலாலா சிக்கு சிக்கு பலாலா மட்டன் கறி பரோட்டாவும் இங்கு உண்டு பெப்பர் போட்டு வறுத்த கறி சம்மதுளு குற்றால இட்லி பொடி சென்னைக்கு சாலா கறி நாமக்கல் கோழி கறி மதுரையின் மல்லி பொடி கண்ணால கண்டாக்கா நம் நாக்கில் எச்சூரும் பீட்சாவும் பர்கரும் நம் சாப்பாடு போல் வந்துடுமா நெத்தியில மத்தியில தித்திக்குமே கேளுடா கத்திரிக்கா போட்டு வச்சா கருவாடு மணக்கும்டா போல இங்க பேரம்மா அம்மாவ போல் இன்னொரு அம்மா கிடைக்காதம்மா வாழ்க்காத சொர்க்கமாக்கும் அம்மாதம்மா எங்க அம்மா தெய்வம் தான் கோவிலில் இருக்காதம்மா அது கோவிலில் இருந்தாலும் எங்க அம்மா போலாதுமா எனக்காக பிறந்தாலே அடி தாங்கி வளர்த்தாலே வரும் துன்பம் தடுத்தாலே வரும் ஜென்மத்திலும் நீ என்னம்மா மத்தியில் மத்தியில் திட்டிக்குமே கேளுடா கத்திரிக்காய் போட்டு வச்சா கருவாடு மணக்கும்டா ஜாலி ஜாலி ரொம்ப ஜாலி மாமா வாழ்க்கையில இனி எல்லாம் ஜாலி தாமா நெத்தியில மத்தியில திட்டிக்குமே கத்திரிக்காய் போட்டு வச்சா கருவாடு ஐயா I love you. I love you. காதல் இத சொல்லிதான் எங்க அம்மா ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த காதலாலதான் புருஷன் இல்லாத பொண்டாட்டியா அப்ப யாருன்னு தெரியாத புள்ளையா எவ்வளவோ எவ்வளவோ எவ்வளவு அவமானப்பட்டிருக்க. அதனால காதல்னு யாராவது சொன்னாலே எனக்கு பிடிக்காது. ஏய் இங்க பாரு, எனக்கு பிடிக்காத விஷயங்கள் பேசுறது யாரா இருந்தாலும் அவங்க என் பக்கத்துல வர்றது கூட எனக்கு பிடிக்காது. இங்க இருந்து போயிடு. இங்க பாரு பாலையா, நீ இந்த கடல் மாதிரியான ஆளு, வெளியில பார்த்தா ஆவேசமா கம்பீரமா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அமைதியான மனசு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏய் எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பலையா, நீ குளத்துல இருக்கிற தாமரைப்பூ மாதிரி, அத பறிச்சு கடவுள் கிட்ட வச்சா கடவுளே அழகா தெரிவாரு. இந்த டயலாக் எல்லாம் எங்கிட்ட வேண்டாம், என்ன விட்டுரு. உனக்குள்ள இருக்கிற திறமை உனக்கு தெரியல, அந்த அற்புதமான கலைஞனை தான் நான் மனசார காதலிக்கிறேன். காதல்னா என் மேல ஆசை. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம், ஒரு நாள் பூரா உன்னை நான் மொத்தமா அனுபவிக்கிறோம். என்ன ஒத்துக்குவியா? ஒத்துக்க மாட்டேல்ல. நான் ஒத்துக்கிறேன். காதலுக்காக நீ என்ன கேக்குறியோ எல்லாத்தையும் தர, அதுக்கப்புறமாவது நீ என் மனச நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு நிமிஷம், நான் எதையுமே என் கூட வச்சுக்கவே மாட்டேன். சாப்பிட்டு முடிச்சதும் கைய கழுவிடுவேன், அதான் என் பாலிசி. இந்த பொடி அமௌண்ட், இந்த அமௌண்ட் பத்தலன்னா இன்னும் கேளு, நிறைய தரேன். புனிதமான காதல்னா என்னன்னு தெரியாத உன்ன மாதிரி பொறுக்கிங்களுக்கு பாசத்தோட அருமை எங்கடா தெரிய போகுது? உண்மையான காதலுக்கு அர்த்தம் தெரியாத நீ எல்லாம் மிருகத்துக்கு சமமானவன். காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாத உன்ன மாதிரி ஆளுங்கலாம் வாழறதுக்கே தகுதி இல்லாதவங்க. வெளியே போ!
ஒழுங்கா இங்க இருந்து போயிடுறீ இல்லனா உன்னை கொன்னுடுவான் அவன் வர்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடு உன் காலேஜுக்கு மாஸ்டர் கிடைக்கலனா கூட பரவாயில்ல இங்க இருந்து போகலனா உனக்கு உயிரே கிடைக்காது பாலைய பத்தி உனக்கு தெரியாது அவனுக்கு கோவம் வந்தா அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான் இனிமே இந்த பக்கமே வந்துறாத சீக்கிரமா கிளம்பு போ போ வேண்டாம் தம்பி நில்லுப்பா பைரவி எங்க அவ போயிட்ட பாலையா இந்த ஊரை விட்டு அவ போயிட்டா ப்ளீஸ் பைரவிய ஒன்னு பண்ணிடாத பாலையா பைரவி எங்க அவ ஒன்னு பண்ணிடாத ப்ளீஸ் அவள மன்னிச்சிடு ப்ளீஸ் பைரவி எங்க இங்க தான் இருக்க கொல்ல போறியா வா வந்து கொல்ல என் காதல புரிஞ்சுக்காம எப்ப நீ என்கிட்ட காமத்தை தீக்க வந்தியோ அப்பவே நான் செத்து போயிட்டேன் செத்து போன பொணத்துக்கு சாகரத்துக்கு பயம் இல்ல வா வந்து கொல்ல நீ அடிச்சது இங்க எனக்கு வலிச்சது இங்க நான் வெறுத்திருந்த காதல நீ எனக்குள்ள விரும்ப வச்ச காதலோட ஆழ என்னங்கறத புரிய வச்ச நேசிக்கிறது எப்படின்னு தெரிய வச்ச மதுவோட போதியானது காதல் தான் அதோட சுகத்தை புரிய வச்சிட்ட இந்த கை எப்ப என் மேல பட்டுதோ அப்பவே மனுஷனா மாறிட்டேன் நீ திருந்தி ஒரு மனுஷனை வாழ போறத நினைக்கும் போது இந்த உலகத்துல என்ன விட மனசார சந்தோஷப்படுறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க பாலையா சூப்பர் ஏற்பாடு
வேண்டாம், எனக்கு ஜெயிலும் வேண்டாம் பெயிலும் வேண்டாம். அவனை கொல்லாம நான் இந்த ஊரை விட்டு போகவே மாட்டேன். யார் அவன்? என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அவன். அவன் எனக்கு வேணும். அவனையும் கையோல கொல்லணும். அவன் யாருன்னு சொல்லு. அவன் பேர் என்ன? எவனோ பாலையாவான். தமிழ்நாட்டு காலனில இருக்கானா? அநியாயம் பண்ற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஆண்டவன் எப்போவாவது ஒரு தடவை நல்லது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு. அவன் உன்னை அடிக்க மட்டும்தான் செஞ்சான். ஆனா என்னோட வாழ்க்கையை அவன் மொத்தமா அழிச்சிட்டான். எனக்கு அவனை மட்டும் அழிச்சா பத்தாது. அவன் காலனிய மொத்தமா அழிக்கணும். அழிக்கிறேன். அவனையும் அவன் காலனியையும் மொத்தமா அழிக்கிறேன். மாமி பைரவி, மை பேபி, ஐ மிஸ் யூ. என்ன மாமி, சொல்லாம கொல்லாம வந்துட்டீங்க? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலன்னு தான் வந்தேன். ஆக்சுவலி நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க் காட் நீங்களே வந்துட்டீங்க. ஒரு முக்கியமான விஷயம் தெரியும். தெரியுமா? ஹாஸ்டலுக்கு எதிரில் இருக்கிற காலனி பையனை நீ லவ் பண்ணிருக்க. அவன் பேரு பாலகிருஷ்ணா. அம்மா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எவனோ ஒரு ராயல் சில்க் ஹவுஸ் ஓனரா, அந்த பரதேசி எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை பத்தி ஏதேதோ சொன்னான். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? பைரவி எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வா. அதே மாதிரி பைரவி எது செஞ்சாலும் அது எனக்கு பிடிக்கும். அம்மா, ஏழையான ஒருத்தரை காதலிச்சதுக்காக என்ன சொல்வீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அவ ஏழையா? இல்லம்மா, எப்போ என் பொண்ணோட மனசை அவன் சொந்தமாக்கிக்கிட்டானோ அப்பவே அவன் உன் இதய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி ஆயிட்டான். இதய சக்கரவர்த்தி. ஓகே, வணக்கம்மா. வணக்கங்க. யாரு? அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. எந்த அம்மா? பைரவியோட அம்மாமா. வணக்கம்மா. சொல்லிருந்தீங்கன்னா நானே உங்களை வந்து பாத்துருப்பேன்லம்மா. தேவையில்லாம கஷ்டப்பட்டு நீங்க இவ்வளவு தூரத்துக்கு. உன்னோட வேலையா இருந்தா நீ என்ன வந்து பாக்கலாம். அது என்னோட வேலையா இருந்தா நானேதான் இங்க வந்து உன்ன. இப்ப எனக்காக நீ ஒரு வேலை செஞ்சுக்கணும். நான் வந்து உங்களுக்கு என் பொண்ணு பைரவி கல்யாண விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். கார்லேரு. இதுதான் அவனோட ஏரியா. மண்டைய உடைக்கிறியோ மர்டர் பண்றியோ எல்லாம் இஷ்டம். ஆரம்பி. ஆரம்பிக்கடா. என்னடா நிக்கிற பாலையா? எங்கடா அவன் வருவான்? அவங்க அம்மாவுக்கு அப்புறம் அவனுக்கு உயிரே இந்த ஜனங்க தான். இவனோட உயிர் தாண்டா எனக்கு வேணும். இவன் தாண்டா என்ன அடிச்சவன். Thank you.
இந்த கல்யாண மண்டபத்தோட வாடகை எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாயா? இங்கதான் பைரவியோட கல்யாணத்தை நான் நடத்த போறேன். இங்க ஒரே நேரத்துல 200 கார்ஸ் நிறுத்த முடியும். பாத்தியா எவ்வளவு பெரிய கார் பார்க்கிங். என் பாலையா கல்யாணத்துக்கு அவ்வளவு கார் வருமா? வா பாரு. இந்த ஹால்ல ஒரே நேரத்துல 3000 பேர் உட்கார முடியும். அவ்வளவு பேரா? எஸ். இந்த சாமுண்டீஸ்வரி பொண்ணு கல்யாணம்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்ல இருந்து இன்டர்நேஷனல் செனேட்டர்ஸ் வரைக்கும் எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க. ஆமாமா, பாலையா கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும்னு ஜாதகத்துல எழுதி இருந்தது. இங்க ஒரே நேரத்துல 500 பேர் உட்கார்ந்து சாப்பிட முடியும். இட்லி சாம்பார் செய்யணும்னு எல்லாத்தையும் சொல்லி குடிப்பியா? என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பாலையா மேல உங்க பைரவி. என் பொண்ணோட பேரை சொல்றதுக்கு நீ இவ்ளோ தடுமாறியே. உன் பையனோட பேரை என் வாயில சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு அருவருப்பா இருக்கு தெரியுமா? உங்க பொண்ணதாமா என் பாலையாவ காதலிச்சா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அழகான ஒரு புள்ளைய பெத்துக்குவீங்க, அப்புறம் அவனை நல்லா ட்ரெஸ் பண்ண வச்சு ஊர் முழுக்க சுத்த வைப்பீங்க. அவ ஒரு நல்ல அழகான பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து பிடிச்சதும் அவ ஆஸ்தி மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு நீங்க எல்லாரும் நல்லா உட்கார்ந்து தின்னு சந்தோஷமா வாழ்வீங்க. லண்டன்ல ஆம்பளைங்க கூட விபச்சாரம் செய்யறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்தியால, அதுவும் இந்த தமிழ்நாட்டுல, இந்த வேலையை செய்யற முதல் ஆம்பளைய நான் பாக்குறது ஓம் புள்ளையதா. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? மேல் ப்ராஸ்டிடியூஷன். அதே வேலையத்தான் நீயும் இங்க செஞ்சிருக்க. உன் பையனை வச்சு என் பொண்ண மயக்கி அவ மனச மாத்திருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் பையன் மட்டும்தானா? இல்ல நீ சொல்லித்தான் செய்யறானா? ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? என்னாச்சு? இவ்வளவு நேரம் ஆகி உங்க அம்மா இன்னும் வரல தம்பி. எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியல. இவ்வளவு நேரம் ஆகி அம்மா வரல, எல்லா இடத்துலயும் பாத்தீங்களா தம்பி? அவங்க எங்க போவாங்கன்னு எனக்கு நல்லவே தெரியும்பா. ஒண்ணு சூப்பர் மார்க்கெட்டுக்கு, இல்லனா பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போவாங்க. அதுவும் இல்லனா உன் பிறந்த நாள் அன்னைக்கு கோவிலுக்கு போவாங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. சுவிட்ச் ஆஃப் தான் வந்துட்டு இருக்கு. நாங்களும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நான் நல்லா கிராண்டா காந்தி நகருக்கு பக்கத்துல இருக்கிற மேரேஜ் ஹால ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ற நேரத்துல அவங்க அம்மா காணாம போயிட்டாங்கன்னு சொல்ற. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் எதுக்கு? சரளம்மா என்ன தப்பு பண்ணிட்டாங்க? நாங்கெல்லாம் தப்பு பண்ணாலே எதுக்குடா இதெல்லாம் பண்ணீங்கன்னு திட்டுவாங்க. அந்த அம்மா போய் உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ரெண்டு நாள் ஒருத்தர காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியும். பைரவி வேண்டாம், பைரவி அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம்.
இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். பாலையா, இது பிரசாத் என் மச்சான். வணக்கங்க. பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கம்பவுண்டராக வேலை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம அம்மா காணாமல் போன அன்னைக்கு ரோட்ல ஆக்சிடென்ட்ல மூணு பாடி வந்துச்சான். அவங்கள தேடி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை இல்லை, ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம், தப்பெதுவும் இல்லையே. வீரா, மூணு நாளைக்கு முன்னாடி வந்த பாடியை கொஞ்சம் காட்டு. எந்த பாடிப்பா? அந்த கார்ல அடிபட்டதா இல்ல ட்ரெயின்ல அடிபட்டதா? எந்த பாடி? காந்தி நகர் பக்கத்துல கல்யாண மண்டபத்துக்கு எதிர ஆக்சிடென்ட் ஆச்சு அது. ஓ, அந்த பாடியா? திங்ஸ் முதல்ல காட்டுறேன், அப்புறம் பாடி பாக்கலாம். வா. சும்மா டென்ஷன் ஆகாத, கண்டிப்பா உங்க அம்மா வரக்க மாட்டாங்க. ரெண்டு ஒண்ணு தொடி. சார், வாங்க வந்து பாடிய பாருங்க. கல்யாணம் பண்ற நேரத்துல அவங்க அம்மா காணாம போயிட்டாங்கன்னு சொல்ற? சரளம்மா செத்து போயிட்டாங்களா? காந்தி நகர் பக்கத்துல இருக்கிற கல்யாண மண்டபத்தை புக் பண்ணன்னு சொன்னல்ல, அங்க நீ மட்டும்தான் போனியா? ஆமா, நான் மட்டும்தான் போனேன். போய் சரளம்மாவையும் நீ கூட்டிட்டு போயிருக்க. யார் சொன்னது? சரளம்மா இறந்து போனது அந்த கல்யாண மண்டபத்துக்கு எதிர்க்க இருக்கிற ரோட்ல தானே தெரிஞ்சதோ? அப்பவே அவங்க மரணத்துக்கு காரணம் நீ தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நோ, அவங்களை அங்க கூட்டிட்டு போனது பேசினது எல்லாமே உண்மைதான். ஆனா அவங்க இறந்து போனதுக்கு நான் காரணம் இல்லை. வேற யாரு? அவங்க நிலைமைதான் இதுக்கு காரணம். அவங்க அந்தஸ்துக்கு இது சரி வராதுன்னு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கும். அதனாலதான் சரளம்மா செத்து போயிருக்கோம். என்கிட்ட எல்லாத்துக்கும் ஒத்துக்கிற மாதிரி பேசிட்டு அவங்க கிட்ட வேற மாதிரி பேசிருக்கல. இவ்வளவு காலமா எனக்கு பிடிச்சத மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அது நடக்க நான் விட மாட்டேன். அதே மாதிரிதான் இதுவும். டான்ஸ் கிளாஸோட ரிசர்ச்னு சொல்லி அந்த காலனி பக்கம் போய் அங்க இருக்கிற ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு நான் ஒத்துக்குவேனா? முதல்ல உன்னோட ரேஞ்ச், என்னோட ஸ்டேட்டஸ், இதையெல்லாம் அந்த சரளா அம்மா யோசிச்சிருக்கணும். நம்ம கோபுரத்துல வாழறவங்க அவங்கெல்லாம் குடிசில வாழறவங்க, குடிசில வாழறவங்க கோபுரத்துக்கு ஆசைப்படலாமா? அப்படி ஆசைப்பட்டா அது பேராசை. அதனாலதான் சரளாக்கு அப்படி ஆயிருக்கு. இதுக்கு நீயும் நானும் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ படிச்ச ஸ்கூல், நீ படிச்ச காலேஜ், நீ கட்டிக்கிட்ட சேலையில இருந்து நீ படிச்ச மியூசிக் காலேஜ் வரைக்கும் எல்லாத்தையும் டிசைன் பண்ணி டிசைட் பண்ணது உன் அம்மா தான். இந்த வாழ்க்கை முழுக்க உன் கூட வாழ போறவன்
எப்படி இருக்கணும், எந்த ரேஞ்சில் இருக்கணும், எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது. நான் தானே பைரவி. இப்படி பார்த்து தானே எங்க அப்பாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா என்னாச்சு, கல்யாணம் ஆகி 4 வருஷத்துல நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்கல்ல. சோ ஓ லைஃபே உன்னால டிசைட் பண்ண முடியல. நீ எப்படி ஏன் லைஃப் டிசைட் பண்ணலாம்? ஷட் அப். இந்த சாமுண்டீஸ்வரி ஒரு ஃப்ளார் பொக்கே வாங்கினா கூட அது 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து தான் வாங்குவான். பிளாட்ஃபார்ம்ல வாங்க மாட்டேன். அவ அம்மா செத்தாலும் சரி இருந்தாலும் சரி, ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்க்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன். நீ இனி ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. அவரோட அம்மா சாவுக்கு காரணம் நீ தானே தெரிஞ்சதுனா பாலையா முகத்துல கூட முழிக்க மாட்டாரு. பாலையா இல்லனா என் வாழ்க்கையில அர்த்தமே இல்ல. சரளமாவை சாகடிச்சு நீ அவர் அனாதையாக்கிட்ட, அந்த வேதனை என்னன்னு உனக்கும் தெரியணும்ல. அவருக்கு இனிமே அம்மா இல்ல, உனக்கு உனக்கு இனி பொண்ணும் இல்ல. வருவி 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 நில்லு வருவி வருவி நில்லு வருவி சொன்னா கேளுமா? வருவி வேண்டாம் வருவி 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 என்ன எனக்கு தெரியாமலே பல இடத்துல என் பயணம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. எங்க எதுக்கு எதுவுமே தெரியாம நடந்த அப்படி ஊர் ஊரா நடப்புணமா சுத்திட்டு இருந்த எனக்கு திடீர்னு ஒரு நாள் கங்கை நதியில என் பைரவிய பார்த்த. அவ என்கிட்ட பேசினா, என்ன பாலையா இது, உன் வாழ்க்கையை இப்படி அழிக்கிறதுக்காகவா நான் உன்னை காதலிச்ச? என்னையும் உன் அம்மாவையும் உன்கிட்ட இருந்து பிரிச்சவங்கள நீ திருத்த வேண்டாமா? நீ மாறணும், மாறிய திறனும் பாலையா. நீ யாருன்னு அவங்களுக்கு காட்டணும். அது மட்டும் இல்ல, என் மேல உனக்கு இருந்த காதல நீ என் தங்கச்சி மேலையும் காட்டணும். எனக்கு கிடைக்காத அந்த வாழ்க்கைய என் தங்கச்சிக்கு நீ கண்டிப்பா கொடுக்கணும். கல்யாணிக்கு உன்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைக்க மாட்டான்னு அவங்க வாயால சொல்ல வைக்கணும். எந்த சாமுண்டேஸ்வரி இந்த பாலையாவை பத்தி கேரா பிளாட்ஃபார்ம்னு கேவலமா பேசினாங்களோ அந்த சாமுண்டேஸ்வரி முன்னாலேயே என் புகழ் என்னன்னு அவங்களுக்கு நான் காட்டினேன். எந்த சாமுண்டேஸ்வரி தன்னோட பொண்ணுக்கு யோகியமானவன் இல்லை இந்த பாலையான்னு சொன்னாங்களோ, என்கிட்ட இருந்து என் பைரவியை என் அம்மாவையும் பிரிச்சாங்களோ, அதே சாமுண்டேஸ்வரி தன்னோட ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு என்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. சொல்லுங்க சாமுண்டேஸ்வரி மேடம், இப்ப மட்டும் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எப்படி இட்லி ஊத்தணும் சொல்லி கொடுக்கணுமா? சட்னி எப்படி அரைக்கணும்? சாம்பார் எப்படி செய்யணும் சொல்லி கொடுக்கணுமா? செருப்பு தச்சவன் பையன் தான் ஆப்ரஹாம் லிங்கன். சின்ன வயசுல வீடு வீடா பேப்பர் எரிஞ்சிட்டு இருந்தவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம். இப்போ இந்தியாவுக்கே ஹீரோ. ஒரு மனுஷனுக்கு என்ட்ரி முக்கியம் இல்ல,
எக்ஸிட் தான் முக்கியம், எங்க பிறந்தோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன சாதிச்சோங்கிறது தான் முக்கியம். கல 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 ஜல 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 நதியின் நடையில் அங்கே சங்கீதமே இல்லையா. பாலா பாலா, ஏ கிருஷ்ணவை கூட்டிட்டு வந்துட்டியா? சல 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 வென சிந்தும் துளியில் வானின் இசை பாடலே, வயல் வெளியினிலே வேலை சமயத்திலே தோன்றிய பாட்டுதான் நாட்டுப்புற பாடலே, ஜகமே பாட்டு கச்சேரி, மனமே பாட்டின் நம்பாரி. வீசும் காற்று அது பாடுது ராகமே. டிகடிகடிகடிகடிகய துடிப்பே உண்டே ஓங்கார ராகமே. உனக்கு இந்த பாட்டு சிறு குழந்தைகளின் மழலை சிரிப்பினிலே மனதை மயக்கிடும் சரிகம இல்லையா, ஜகமே பாட்டு கச்சேரி, மனமே பாட்டு நம்பாரி. வீசும் காற்று அது பாடுது ராகமே, அசையும் இலைகளோ போடுது தாளமே, ஜகமே பாட்டு கச்சேரி, மனமே பாட்டு நம்பாரி.